ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தினாதன ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தினாதன வானதூத சேனைகள் சுதரம் 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 சுதரம்
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Sotram, 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 sotram. Kata danda dan in the Malevelikanam Katari Sotri Boom. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Sotram, 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 sotram. Praise the Lord, 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 praise the Lord. Katadami Namadiya Bhavanilangatar Purpurta Asrutaradarka Nam Katarai Sotri Boom Sotram, praise the Lord, praise the Lord. Sotram, 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 Sotram. Praise the Lord, 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 praise the Lord. இந்த தேசத்தை நேசித்து இந்த வருடத்திலையும் கத்தர் ஒரு கன்வென்ஷனை கொடுத்தபடி நாள் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட். தோத்ரம், 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 தோத்ரம். ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட், ரைஸ் லார்ட, ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடி நாள் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. அவர் தேவாதி தேவனா இருக்கிறபடினால நாம் ஸ்தோத்திரமனோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம். அவர் கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறபடினால ஸ்தோத்திரமனோம். Praise the Lord. Sotram, 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 sotram. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Our magimin devana arukurabadi nala sotramanom. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Sotram, 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 sotram. Netrum indrum indrum aradhi devana arukurabadi nala sotramanom. Praise the Lord, 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 praise the Lord. Our Mahadevana irukkirabadinal stotramanum. Praise the Lord. Stotram, sotram, 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 sotram. Amen. Our adishyamanavara irukkirabadinal stotramanum. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சூத்ரம், 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 சூத்ரம். அவர் ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறபடினால ஸ்தோத்ரமனோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சூத்ரம், 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 சூத்ரம். வல்லமில்ல தேவனா இருக்கிறபடினால ஸ்தோத்ரமனோம். Praise the Lord, 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 praise the Lord. சூத்ரம், 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 சூத்ரம, சூத்ரம். அவர் நித்திய பிதாவா இருக்கிறபடி நாள் ஸ்தோத்ரமனோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். சமாதான பிரபுவா இருக்கிறபடி நாள் ஸ்தோத்ரமனோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. அவர் சாலமோனிலும் பெரிய தேவனா இருக்கிறபடி நாள் ஸ்தோத்ரமனோம். Praise the Lord. Sotram, 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 sotram. Amen. Ella devargalilum periya devana irukkirabadinaala stotramanom. Sotram, 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 sotram. Sotram, avar devalayathilum periya devana irukkirabadinaala stotramanom. Praise the Lord, 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 praise the Lord. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடினால ஸ்தோத்ரமனோம். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். கர்த்தாமே, இந்த கூட்டத்துக்கு முதல் முடிவரை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபமனோம். கர்த்தாவே, ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தாமே ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு முதல் முடிவரை கர்த்தாமே பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். எல்லா விதமான தடைகளை மாற்றும்படி ஆஜபிக்கிறோம். கூட்டத்தோக்கு முதல் முடிவரை கத்ததாமே பொறுப்படுத்த நடத்தி ஆசிரியும்படி ஆஜபிக்கிறோம். ராஜா துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். ஆமீன்.
வால்போஸ்டை கண்டவர்கள், நோட்டீஸ் வாங்கினவர்கள், அனௌன்ஸ்மெண்ட் கேட்டவர், எல்லா ஜனங்களையும் கத்தர் கொண்டு வந்து ரட்சிக்க வேண்டுவதற்கான நாம் ஜெபமண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோட்டீஸை கண வாங்கினவர்கள் ஆண்டவரே, அனௌன்ஸ்மெண்ட் கேட்டவர்கள், வால்போஸ்டை கண்ட ஜனங்கள் எல்லாம் கத்தர் ஆமை கொண்டு வந்து ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம். உடைய நாமத்தை மேம்படுத்தினமே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட் ஆமீன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பலவிதமான கட்டுகளோடு வருகிறதான ஜனங்களை கத்ததாமே, இந்த மாலை வேலையில எல்லா விதமான கட்டுகளில் இருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே, பாவ கட்டிலிருந்து, சாப கட்டிலிருந்து, வியாதி கட்டிலிருந்து, எல்லா விதமான கட்டுகளிலிருந்தெல்லாம் ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்க முடியா ஜெபிக்கிறோம். பிதாவே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் ஆமீன். கத்தரி ஜோதை கட்டபடினால கத்தரை சோதரிப்போம். சோதராம், சோதராம், சோதராம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமீன். பலவிதமான வியாதியோடு, பலவீனத்தோடு வருகிறதான ஜனங்களை கத்தர் இந்த வேலையிலே ஆண்டவர் விடுதலை ஆக்க வேண்டும். அதற்கான ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவிதமான வியாதியோடு, பலவீனத்தோடு வருகிறதான ஜனங்களை எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்க முடியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வியாதி பலவீனத்தை விடுவிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட் ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் ஜெபத்தை கட்டபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான சந்தோஷம் இளைப்பாறுதல் இல்லாமல் வருகிறதான ஜனங்கள் இந்த கூட்டத்தில் சமாதான சந்தோஷம் இளைப்பாறலை பெற்று அனுபவிக்க வேண்டதற்கான நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதான சந்தோஷம் இளைப்பாறுதல் இல்லாமல் வருகிறதான ஜனங்களை ஆண்டவரே நீதாமே சமாதான சந்தோஷம் இளைப்பாறலை தந்து வழி நடத்த முடியா ஜெபிக்கிறோம். கர்த்தர்க்கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சமாதான சந்தோஷம் இளைப்பாலை ஜனங்கள் தர முடியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஆமீன். பிசாசின் பிடியோடு வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த இரவுகளில் விடுதலை ஆக்க வேண்டதற்கான அம்சம் மனுவோம். கர்த்தாவே பிசாசின் பிடியோடு வருகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர்தாமே இந்த இரவு வேளையில விடுதலை ஆக்க முடியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஹல்லேலூயா. பிசாசின் பிடியோடு வருகிறதான ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. சோத்ரம், தோத்ரம், 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 தோத்ரம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட் ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தரை சோத்ரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கினது போல இந்த கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்க வேண்டதற்கான அப்ஜம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரமையா. ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கினது போல கர்த்தாவே இந்த இரவு வேளையில கர்த்தாவே உம்முடைய மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம், தோத்திரம், தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. The convention kudathile ovvoru kudathile deva samuga deva prasanna kaanapada vendum adarkana jeevam anuvom. Kadave stotram aandavare ovvoru kudathile kadave deva samuga deva prasanna kaanapadumadiya jebigirom. Yesuvin naamathinaal yesuvin naamathinaal aandavare deva samuga deva prasanna காணப்படன மீ ராஜா தோத்ரம் 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 இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அப்பா பிதாவே துதிக்கிறோம் 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 சோத்ரம் 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 இயேசுவின் நாமத்தினால ஆமீன் கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 ப்ரைஸ் தி லார்ட் நம்முடைய பாட்டுகள் எல்லாம் கத்தர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் ஆவியோடு கருத்தோடு எல்லாரும் பாட வேண்டும் தேவ நாம மகிமைப்பட வேண்டும் அதற்கான அம்சம் அனுவோம் ஸ்தோத்திரமையா பாட்டுகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆவியோடு கருத்தோடு ஆண்டவரே பாட நம்முடைய நாம மகிமைக்காய் பாட ஆண்டவர் தைசியமுடைய ஆட்சேபிக்கிறோம் பாடல்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் 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 ஆமீன் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ப்ரைஸ் தி லார்ட் 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 ஆமீன் சாட்சி சொல்றவங்களுக்கு ஏராளமான கிருபை தந்து கர்த்தர் வல்லமை எடுத்து பாவிக்க வேண்டும் சாட்சி ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம் கதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலோ சாட்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா சாட்சி சொல்லும் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே பக்தி விருத்தி உண்டாகும்படியான சாட்சி ஆண்டவர் எழுப்பும்படி ஆட்சேபிக்கிறோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஆமே சோத்ரம் 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 கதா ஜெபத்தை கட்டபடினால சோத்ரம் பண்ணுவோம் Praise the Lord, 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 hallelujah. இந்த கூட்டத்தில் அபிஷேகம் பெறாத ஜனங்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு பெரிதான எழுப்புதலை ஆண்டவர் உண்டாக்க வேண்டும் அதற்கான அம்சம் அபிஷேகம் பெறாமல் வருகிற ஜனங்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் விருதான எழுப்புதல் ஆண்டவர் உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஆமீன் சோத்ரம் 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 ஆமீன் கத்தர் ஜோதி கட்டபடினால கத்தரை சோத்ரிபோம் சோத்ரம் தோத்ரம் 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 இயேசுவின் நாமத்தினால் வருகிறதான ஜன்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஆவியானவர் பேச வேண்டும் பேசுவது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல சீனாய் மடையில இடிமுழக்க சத்தத்தோடு பேசின தேவன் திருவழையில நம்மோடு பேச வேண்டும் அதற்கான ஜெபம் அனுபவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேசுவது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல ஆவியானவர் தாமே கதாவே இடிமுழக்க சத்தத்தோடு ஆண்டவரே பேசினதான தேவன் ஆண்டவரே வருகிற ஜனுடைய இருதயத்துக்கு ஏற்றுபடி கர்த்தர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் கதாவே ஸ்தோத்ராம் 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 இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆமீன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்டபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ப்ரைஸ் தி லார்ட் 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 எல்லா தடைகளை மாற்றி எல்லா தேவ ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பக்தியுள்ள ஜனங்களை கத்தர் கொண்டு வரும்படியா சுத்தரிவோம் சுத்தரம் 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord. மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் சேர்ந்து கொண்டு வரும்படியா கத்தரை சுத்தரிவோம் Praise the Lord, 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 praise the Lord. பாட்டுகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியா சோத்ரம் அனுவோம் சோத்ரம் 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 சாட்சி ஆசீர்வதிக்க முடியா சோத்ரம் அனுவோம் தோத்ரம் 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 தூதை ஆசீர்வதிக்க முடியா சோத்ரம் அனுவோம் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் தேவ சமூக தேவ பிரசன்னம் காணப்படும் முடியா சோத்ரம் அனுவோம்
சோத்ரம் 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 தோக்கம் முதல் முடி வரை கத்ததாமே பொறுப்படுத்து நடத்தி ஆசீர்வதிக்க முடியா சோத்ரம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தாவே, தேவரீர் இருந்த மாலை வேலைக்காக நாங்கள் என் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குளித்துறை மார்த்தாண்டம் தேசத்தை நேசித்து இந்த வருடத்திலும் கூட இப்படிப்பட்டதான கன்வென்சனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியினால நாங்கள் என் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் தாமே இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே, பாவ கட்டிலிருந்து, சாப கட்டிலிருந்து, வியாதி கட்டிலிருந்து, மரண கட்டிலிருந்து, ஆண்டவரே பிசாசின் கட்டிலிருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க முடியா ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்ததான தேவன் இந்த இரவு வேளையிலே கதாவே ஜனனுடைய இருதயமாகிய கதவை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பர்த்திமே என்றதான குருடனுடைய கண்ணை திறந்ததான தேவன் ஜனனுடைய மனக்கண்ணை திறக்கும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. பலவிதமான வியாதியோடு டாக்டரால் கைவிடப்பட்ட நிலவரத்தில் வருகிற ஒவ்வொருத்தரையும் கத்தர் விடுதலையாக்க முடியா ஜெபிக்கிறோங்க தாவே. உங்களுடைய பாட்டுகளை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம், சாட்சியை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம், தூதை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம், தூக்கு முதல் முடிவரை ஆண்டவரே உங்களுடைய சமூகம் உடைய கரம் எங்களோடு கூட இருக்க முடியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படும் ஆசீர்வதியும் வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. லெட் அஸ் பிகின் அவர் வர்ஷிப் வித் சிங்கிங் எ தமிழ் சாங், ஹிம் நம்பர் 2. இரண்டாம் தமிழ் பாடலை பாடி நாம் நம்முடைய ஆராதனை துவங்குவோமாக. நான் உம்மை பெற்று இரட்சகா வீண்வெக்கம் Beep.
next Hindi song in number 15. அடுத்ததா ஹிந்தி பாடல் 15வது பாடல். खुदा पनाह मेरा कट है, खुदा पनाह मेरा कट है।
Let us sing a Malayalam song, hymn number 10. അടുത്തതാ മലയാള പാടൽ പത്താം പാടൽ. വിശുദ്ധിയിൽ ദൈവത്തെ ആരാധിപ്പീൻ. Thank you.
Hallelujah. Next, well known Tamil song number 1. யாவருக்கும் அறிந்ததான தமிழ் பாடல் முதலாம் தமிழ் பாடல். An old song, please clap in your hands. Sing and rejoice in the Lord. இது ஒரு பழைய பாடல். தயவு செய்து யாவரும் கைகளை தட்டி கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து பாடுங்கள். Let the Spirit of God works in our midst mightily. நாம் நம்முடைய தேவனை நம்முடைய மத்தியிலே மிக அதிகமாக வல்லமையாய் உயர்த்துவோம். Hymn number 1, இன்ப இயேசுவின் இணையின் நாமத்தை புகழ்ந்து. Oh, oh, oh.
നമ്മുടെ കൺവെൻഷന്റെ പ്രാരംഭ യോഗത്തിൽ കർത്താവ് തന്റെ ദൂതസേനകളുമായി നമ്മുടെ മധ്യേ കടന്നു വന്നിട്ടുണ്ട്. നമ്മുടെ കൺവെൻഷനിൽ മുതലാം നാൾ കൂട്ടത്തിലെ കർത്ത നമ്മുടെ ദൂത കൂടങ്ങളോടുകൂടെ നമ്മുടെ മധ്യത്തിലെ കടന്നു വന്നിരിക്കാർ. ദൈവസന്നിധിയിലായിരിക്കുന്ന എല്ലാവരും ദൈവത്തിൽ നിന്നുള്ള അനുഗ്രഹങ്ങളെ സ്വന്തമാക്കുകയാണ്. ദൈവസമൂഹത്തിൽ ഇരിക്കുന്ന നാം എല്ലാവരും ദൈവനടുത്തിൽ ഇരിക്കുന്ന ആശീർവാദങ്ങളെ നമുക്ക് സ്വന്തമാക്കിക്കൊള്ള വേണ്ടും. നാം അതിനുള്ള വാഞ്ചയോടെ ദൈവസന്നിധിയിലായിരിക്കുകയാണ്. അപ്പടിപ്പെട്ട വാഞ്ചയോട് വിരുപ്പത്തോട് ദൈവസമൂഹത്തിൽ ഇരിക്ക വേണ്ടും. ഈ യോഗത്തിന്റെ പ്രാരംഭത്തിങ്കിൽ തന്നെ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയാൽ നിറഞ്ഞ് നാം ദൈവത്തിൽ സന്തോഷിക്കുന്നവരായി തീരണം. ഇന്ന് കൂട്ടത്തിന്റെ തുവക്ക നേരത്തിൽ താണേ നാം ദൈവമുടിയ ബലത്തിനാലെ അഭിഷേകത്തിനാൽ നിരപ്പപ്പെട്ട് ദൈവനക്കുള്ളായി സന്തോഷപ്പെടവേണ്ടും. പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം പ്രാപിച്ച ദൈവമക്കൾ, പരിശുദ്ധാവിന് അഭിഷേകം പെട്ടതാണ് ദൈവന്റെ പിള്ളികൾ. ഇപ്പോൾ ആ അഭിഷേകത്തെ നമുക്ക് പുതുക്കുന്നവരായി തീരാം. ഇന്ന നേരത്തിലെ നാം പെട്ട അഭിഷേകത്തെ നാം പുതുപ്പിത്തു കൊള്ളുവോ? ആർക്കെങ്കിലും ഇതുവരെയും പരിശുദ്ധാത്മാവിനെ ലഭിച്ചിട്ടില്ല എങ്കിൽ, ഇതുവരെയിലും അഭിഷേകം പെരാത്തവർ നിങ്ങൾ ഇരുപ്പീരുകളാണാൽ,
ഈ സമയം നിങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ കാത്തിരുന്നാൽ ഇന്ത നേരത്തിൽ ദൈവസമൂഹത്തിലേ കാത്തിരുന്ന് ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിങ്ങൾ അഭിഷിക്തരായി തീരും. ദൈവനുടിയ പരിശുദ്ധാവിനാലേ നിങ്ങൾ അഭിഷേകം പണപ്പെട വേണ്ടി. വിശ്വാസത്തോടെ നമുക്ക് ദൈവസന്നിധിയോട് അടുത്തിയല്ല, വിശ്വാസത്തോടെ നാം ആണ്ടവിടത്തിലേക്ക്. ഒരു അനുഗ്രഹം എനിക്ക് ആവശ്യം എന്ന് ദൈവസന്നിധി താല്പര്യപ്പെടുന്ന ദൈവമക്കളെല്ലാവരും ഒരു അനുഗ്രഹം, ഒരു ആശീർവാദം എനിക്ക് തേവയെന്ന് ദൈവസമൂഹത്തിൽ വിരുമ്പുകരുതാണ് എല്ലാ ദൈവന്റെ പിള്ളികളും. നിങ്ങളുടെ മുഴങ്കാലുകളെ മടക്കുവേൻ, ഉങ്ങൾ മുളങ്ങാളുകളെ മുടക്കുങ്ങൾ, കണ്ണുകളെ അടയ്ക്കുവേൻ, കൺകളെ മൂടുങ്ങൾ, നമ്മുടെ അധരങ്ങളെ തുറക്കുവേൻ, ഉങ്ങൾ ഉദടുകളെ തിരവുങ്ങൾ, നിന്റെ വായു വിസ്താരത്തിൽ തുറക്ക, ഉൻവാനം നിറയ്ക്കും. വായി വിരിവായി തര, അപ്പോൾ നാണതെ നിരപ്പുവേ. മൗനമായിരിക്കേണ്ട സമയമല്ല ഇത്, അമൈദ്യായിരിക്ക വേണ്ടിയ നേരം. അനുഗ്രഹം പ്രാപിക്കുവാനായി നമ്മുടെ വായി നമുക്ക് വിസ്താരത്തിൽ തുറക്കാം. ഒരു ആശീർവാദത്തെ പെട്ടുകൊള്ളുമ്പടിയാക നമ്മുടെ വായി വിരിവായി തിരപ്പോം. പാട്ടിൽ നമ്മൾ പാടിയതുപോലെ, പാട്ടിൽ നാം പാടിയതുപോലെ, മാൻ നീർത്തോടുകളിലേക്ക് വാഞ്ചയോടെ ഓടിച്ചെല്ലുന്നത് പോലെ, മാനാണത് നീരോടികളെ വാഞ്ചിത്ത് കതറുന്നത് പോലെ, അനുഗ്രഹങ്ങളെ പ്രാപിക്കുവാനായി ദൈവസന്നിധിയിലേക്ക് നമുക്ക് ഓടിച്ചെല്ലാം. ആശീർവാദങ്ങളെ പെട്ടുകൊള്ളുമ്പടിയാക ദൈവസമൂഹത്തിന് നാം ഓടി സെൽവോം. അധിക സമയം നമുക്ക് ആത്മനിറവിനായി ഈ യോഗത്തിന് മധ്യേ ഇല്ല. ആവി നിറമ്പുപടിക്ക് ഇന്ന കൂട്ടത്തിനടുവിലെ അധികമായ നേരമില്ലേ? അല്പസമയം മാത്രമേ ഉള്ളൂ, കൊഞ്ചം നേരം താൻ ഇരിക്കും. എല്ലാവരും ദൈവ സ്നേഹത്താൽ നിറഞ്ഞ് ദൈവത്തെ സ്തുതിക്കുവേ. എല്ലാവരും ദൈവന്റെ അൻപിനാൽ നിറഞ്ഞ് ദൈവനെ തുതിപ്പോമാ. കൈകളെ അടിച്ച് വായെ തുറന്ന് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കുക. കരങ്ങളെ തട്ടിനവുകളായി വായെ തുറന്ന് ആണ്ടവരെ ശക്തികളും നീങ്ങി പോകട്ടെ. എല്ലാ അന്ധകാരത്തിൽ വല്ലമേ ഭാരട്ടം. ഓ പിശാചിനോട് നിങ്ങൾ എതിർത്ത് നിൽക്കുവീൻ, പിശാചോട് എതിർത്ത് നിൽങ്ങൾ, എന്നാൽ അവൻ നിങ്ങളെ വിട്ട് ഓടിപ്പോകും. അപ്പോൾ അവൻ നിങ്ങളെ വിട്ട് ഓടിപ്പോവാൻ ദൈവത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ മധ്യേ പകർന്നുകൊണ്ടിരിക്കുക. ആണ്ടവത്തമുടെ വല്ലമേ നമ്മുടെ മധ്യത്തിലേക്ക് ഊട്ടിക്കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുക. അഭിഷേകം നമ്മുടെ മധ്യേ വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. അഭിഷേകത്തിന് വല്ലമേ നമ്മുടെ മധ്യത്തിലേക്ക് ക്രിയ ചെയ്യരുത്. ദൈവമക്കൾ മൗനമായിരിക്കരുത്, ദൈവത്തിന്റെ പിള്ളേകൾ അമൈദ്യായിരിക്കരുത്. എല്ലാവരും ദൈവത്തെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കുവീൻ. വായത്തോരുന്ന ബലത്തോടെ ആണ്ടവരെ ഹല്ലേലൂയ്യ Hallelujah, 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 hallelujah. കൽവാരിയിൽ സിന്ധപ്പെട്ട സുതാരത്തെ, കൽവാരിയിൽ സിന്ധപ്പെട്ട സുതാരത്തെ ഓടിപ്പോവാൻ ഗഡ 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 ഗഡ
Hallelujah, hallelujah. Oh, let them. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah.
Amen. Hallelujah, 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 hallelujah. Oh, Amen, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, hallelujah. Sutram, 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 sutram. ജയിച്ചവനായ നമ്മുടെ കർത്താവ് നമ്മുടെ മധ്യേ ഉണ്ട്. ജയം എടുത്തതാണ് കർത്താവ് നമ്മുടെ മധ്യത്തിലിരിക്കുന്നു. നമ്മുടെ യേശു തോറ്റവനല്ല ജയിച്ചവനാണ്. നമ്മുടെ യേശു തോൽവിയുറ്റവരല്ല അവർ ജയിച്ചവർ. അവൻ ജയിച്ചത് എന്നേക്കുമായി ജയിച്ചതാണ്. അവർ അവരുടെ ജയമോ അത് എന്നേക്കുമുള്ള നിത്യ ജയം. അവൻ സകലത്തെയും ജയിച്ചവനാണ്. അവൻ എല്ലാവറ്റെയും ജയിച്ചിരിക്കുന്നു. മരണത്തിന്റെയും പാതാളത്തിന്റെയും താക്കോൽ അവന്റെ കയ്യിലുണ്ട്. മരണത്തിൻ പാതാളത്തിൻ തിരവുകോലെ ഉടയവരായിരിക്കുന്നു. അവൻ സാത്താനെ ജയിച്ചവനാണ്. സാത്താനെ ജയിച്ചവർ. ദൈവമക്കളെ നമുക്കും അതിനാൽ ജയമുണ്ട്. അതിനാലേ നാമും ജയം കൊള്ളലാം. വിശ്വസിക്കുന്നവർ ഒരിക്കൽ കൂടെ ആ അടികൾ ഏറ്റുപാടട്ടെ. വിശ്വാസിക്കുന്നവർ മറുപടിയുമായി അടികളെ പാടുമോ. ആ പാട്ടിന്റെ അടികൾ ചേർന്ന് നമുക്ക് പാടി ജയത്തിൽ സന്തോഷിക്കാം. നാം അന്ന് പാടൽ വരികളെ ചേർത്ത് പാടി ജയത്തിൽ ആർപ്പരിപ്പോ. Let us stand up for a few moments. சில நிமிடம் நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். To give thanks unto our God, He has done great things for us. நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். In this year, we are worshipping under a permanent roof. இந்த வருடத்திலே நிரந்தரமான ஒரு ஷெட்டுக்கு கீழாக இருந்து நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். You know, we are conducting our conventions throughout this year
In rainy season. Naam nammudaiya conventionkal ellam indha kaalam malai kaala kattathil naam nadathikondirukkirom. We had met many many difficulties. Namakku aneka siramangal namakku nam sandhikka vendiyadha irukkirathu. But this year God has given us a beautiful hall here. Anal indha varudam namakku oru alagana oru haalai oru meerkooriye namakku thandirukkirar. For the few months the brother Jerome, his co-workers, believers were hardworking here to build up this hall. கடந்த சில மாதங்களாக பிரதர் ஜெரோம் அவர்களும் அவரோடு உடன் ஊழியர்களும் இந்த வேலை நிமித்தமாக அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். Even though there was many obstacles and oppositions, God fulfilled our desire. எத்தனையோ விதமான தடைகளும் எதிர்ப்புகளும் உண்டாயிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றினார். Let us praise God for this all goodness God has done in this year to us. Hallelujah. இந்த வருடம் கர்த்தர் நமக்கு செய்ததான எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்தவர்களாய் நம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Let us dedicate this hall unto our God and praise God. நாம் இப்பொழுது இந்த ஹாலை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். Let us praise God. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord. 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 The heaven is the throne of our Lord. வானமவருக்கு சிங்காசனம். And the earth is the footstool. பூமி அவருடைய பாதப்படி. If so, where is God's rest? அப்படியானால் தேவன் தங்குகிற இடம் எங்கே? He rests in us. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். He makes his resting place. அவர் நம்முடைய இருதயம் தான் அவர் தங்குகிற இடம். He made us his living temple. அவருடைய தங்குகிற ஜீவனுள்ள ஆலயமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். For the Jesus praise God. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. What a great God we have. நாம் எவ்வளவு பெரிய ஆண்டவரை கொண்டிருக்கிறோம். Lord can't contain in earth, heaven and heaven of heavens. வானங்களும் இந்த பூமியும் அவரை கொள்ளாது. That kind of great God we have, for that let us praise God. அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடி நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Every people entering this campus should be blessed. With the heavenly blessings. இந்த காம்பவுண்டுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஜனமும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டும். For that let us praise God. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம். The unsaved ones should be saved and the sick ones should be healed. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், வியாதியஸ்தர் சுகமாக்கப்பட வேண்டும். God should deliver the people from all their fetters, all their bindings of the devil. பிசாசுடைய சகலவிதமான கட்டுகள் பிரச்சனையில் இருந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். God should make powerless the power of the witchcraft and all the evil powers. பில்லி சூனிய வந்தரிகள் வந்தரவாத வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் செயலிழக்க செய்ய வேண்டும். For let us praise God. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. The glory of the Lord should be seen in this place forever. நம்முடைய ஆண்டவர் சதா காலம் இங்கு வாசம் பண்ண வேண்டும். No, the glory of the Lord should be seen in this place forever. தேவ மகிமை இந்த இடத்திலே தங்கி தாமரிக்க வேண்டும். For that let us praise God. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah.
The power of God should not never leave from this place, for that it is praise God. தேவனுடைய வல்லமை இந்த இடத்தை விட்டு நீங்கி போக கூடாது. அதற்காய் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Thousands of people should be filled with the Holy Spirit in this place, for that it is praise God. இந்த இடத்தில் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. God should speak to these people from this place, for that let us praise God. God should speak to his people from this place, for that let us praise God. இந்த ஸ்தலத்தில் தம்முடைய ஜனத்தோடு கூட பேச வேண்டும். அதற்காய் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Those spend their money and physically worked hard, God should bless them hundredfold, for that let's praise God. இதற்காக பணத்தினால் உதவி செய்தவர்களும் சரீர பிரகாரமாய் பிரயாசப்பட்டவர்களையும் நூறத்தனையாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. All things come from thee and of thine, on how we given thee. ஆண்டவரே, எல்லாவற்றை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்று உமக்கே திரும்ப தருகிறோம். For that let us give all honor, glory and praise for our Lord, for let us praise God. ஆகவே சகல கனத்தையும் மகிமையும் துதியும் ஆண்டவருக்கே செலுத்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. தெய்வத்தின் மகிமை இவ்விடத்தில் இன்று பிரகாசிக்க வேண்டும். Hallelujah.
Shavana mana kadava lakana bakati kadava kasulai kadava kirai vada kadava ya. Hallelujah. Claiming victory in the name of Jesus, just shout seven hallelujahs. Jayam kodukkira andrudiye Yesuvin naamathile namilaru sendu yelu hallelujah solluvom. Hallelujah. 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 Let us be seated. Ellaru ukkaruvom. Let us pray. Hallelujah. Next time for testimony. For that we invite Brother Suryendran from Benganji. அடுத்ததாக சாட்சிக்கான நேரம் வெங்கஜிலிருந்து வந்திருக்கும் சுரேந்திரனை சாட்சிக்காக அழைக்கிறோம். தெய்வநாமம் மாற்றப்படுமாறாகட்டே. பாவத்தில் கட்டப்பட்டதாய அடியானே, தன்னை பிரதிஷ்டிக்கப்பட்டதாய தன்னை விசுத்தன்மார் அப்போஸ்தலன்மாரால் ஆ பாபத்தின் அவர் பாவையாய கழுதையின் ஆயா என்னை கர்த்தாவ பாபத்தில் இருந்தும் அழிச்சும் கொண்டு வந்தோம். ஈ அப்போஸ்தலிய உபதேசத்தில் தன்னை விசுத்தன்மாருட கூட்டாய்மையில் கூட்டிச்சேர்த்த வன்கிருபி ஓர்த்து ஸ்தோத்திரம் செய்யணும். நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் ஜனிச்சு வளர்த்தப்பட்டு என் மாதாபிதாக்கள் லட்சி கோவிலும் மற்றும் கொடுதியும் பூஜைகளும் செய்து வந்த ஒரு குடும்பமான எ குஞ்சு நாளிலே அவரோடப்பம் வளருவான் கர்த்தாவ் சகாயிச்சு. ஏதாண்டு வளர்ந்த அறிவு வந்ததின் சேஷம் ஞான் எந்த பிதாவினோடு இப்பிரகாரம் பரையப்பட்டு, பப்பையும் அம்மையும் எல்லாம் இருக்கிற சமயத்து இதெல்லாம் நடக்கும், എന്നാൽ ഞങ്ങൾ വളരുമ്പോൾ ഇതൊന്നും ഞങ്ങളെ കൊണ്ട് സാധിക്കയില്ല എന്ന് പറയപ്പെടുവാനിടയായി. ദൈവത്തിന് സ്തോത്രം. എൻ്റെ മാതാപിതാക്കൾക്ക് ഞങ്ങൾ 3 ആമ്പിള്ളാരും ഒരു പെൺകുട്ടിയും, ഞങ്ങൾ 4 മക്കളാണ്. ഞാൻ 2-ാമതുകാരനാണ്. സ്തോത്രം. കർത്താവിൻ്റെ സന്നിധിയിൽ എനിക്ക് ദൈവത്തെക്കുറിച്ചൊന്നും അറിഞ്ഞുകൂടായെങ്കിലും മറ്റുള്ളവരോടുകൂടെ ചർച്ചകളിൽ പോകും, ക്ഷേത്രങ്ങളിലും അമ്പലങ്ങളിലെല്ലാം പോകും. പലവിധമായ ലോകപരമായി ജീവിച്ച കാലഘട്ടം, പ്രായം വളർന്നു വന്നു. കുഞ്ഞുനാളിലെ എൻ്റെ സഹോദരിയെ വിവാഹം കഴിച്ചു കൊടുത്തതിൻ്റെ കാരണത്താൽ ഭവനത്തിൽ പെമ്പിള്ളേരില്ലാഞ്ഞിട്ട് എൻ്റെ മാതാപിതാക്കൾ എൻ്റെ 23-ാമത്തെ വയസ്സിൽ വിവാഹം കഴിക്കുവാനിടയായി. ആ വിവാഹം കഴിഞ്ഞതായ പിറ്റേ നാൾ മുതൽ എൻ്റെ ജീവിതത്തിൽ പലവിധമായ കഷ്ടതകൾ, ഭാരങ്ങൾ, പോരാട്ടങ്ങൾ കടന്നു വന്നു. എൻ്റെ യൗവനക്കാരുടെ ആ ദേശത്തിൻ്റെ യൗവനക്കാരുടെ നോക്കാമെങ്കിൽ ഏറ്റവും കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ് ഞാൻ. രാത്രിയാമങ്ങളിൽ കിടന്നുറങ്ങുമ്പോൾ പെട്ടെന്ന് നെഞ്ചിൽ ഭയങ്കരമായ ഇടി ശബ്ദമുണ്ടാവും, ഇടി വീഴും. ഞാൻ കണ്ണു തുറന്ന് പെട്ടെന്ന് എണീറ്റ് നോക്കുമ്പോൾ എൻ്റെ ഭാര്യ എൻ്റെ നെഞ്ചിലിട്ട് ഇടിക്കുകയാണ്. ഞാൻ പെട്ടെന്ന് ചാടി എണീക്കും, എനിക്ക് ഭയമുണ്ടാവും. ഞാൻ പപ്പയും അമ്മയെല്ലാം വിളിക്കും. മുടിയെല്ലാം കുടഞ്ഞിട്ട് ലക്ഷി തുള്ളുന്നത് പോലെ തുള്ളി എന്നെ ഭയപ്പെടുത്തുന്ന ഒരവസ്ഥ. ദൈവത്തിന് സ്തോത്രം. നാളുകൾ കഴിഞ്ഞുപോയി, അത് തുടർന്നു നിന്നു. മന്ത്രവാദങ്ങൾ കഴിക്കുവാനിടയായി, ഏതൊരു സൗഖ്യവുമില്ല. അമ്പലങ്ങളിൽ ക്ഷേത്രങ്ങളിൽ പൂജ വെച്ചു, കൊടുതി കൊടുത്തു, പൂപ്പടവാരി, പലവിധമായ പണച്ചെലവുകൾ, അതിനുള്ളതായ ശേഷി എന്നിൽ ഇല്ല എങ്കിലും കൂലിവേല ചെയ്യുന്നുവെങ്കിലും ആ കാശ് ഇപ്രകാരമുള്ളതായ ചെലവിന് വേണ്ടി ചെലവഴിഞ്ഞു പോകുന്നുണ്ട്. ദൈവത്തിന് സ്തോത്രം. അങ്ങനെ നാളുകൾ കഴിഞ്ഞു. ദൈവകൃപയാൽ ഒരു കുഞ്ഞിനെ ജനിക്കുവാനിടയായി.
ഒരു കുഞ്ഞ് ജനിച്ചതിന് ശേഷം വീണ്ടും ഇത് തന്നെ പലപ്പോഴും ആവർത്തിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. ഒരു രക്ഷയില്ല. ഒരു ദിവസം എന്റെ ഭാര്യയ്ക്ക് തലയ്ക്ക് സുഖമില്ലാതെ കിറുക്കെടുത്ത് അങ്ങും ഇങ്ങും ഓടാൻ തുടങ്ങി. നാട്ടുകാരെല്ലാവരും കാമ്പൗണ്ടിനകത്ത് പിടിച്ച് അടച്ചു വിട്ടിരുന്നു. എന്നെ അറിയിച്ചു. ഞാൻ കടന്നു വന്നു. ഒരു ലക്ഷ്യകോവിൽ കൊണ്ടുപോയി. അവിടെ കൊണ്ട് പല അവിടെ ചെയ്യേണ്ടതായ ക്രമങ്ങളെല്ലാം ചെയ്തു. അല്പസുഖമുണ്ട്. ഞാൻ ഭവനത്തിൽ കടന്നു വന്നു. ഭവനത്തിൽ വന്നപ്പോഴും വീണ്ടും ആ പഴയ ആവർത്തനം. ഞാൻ രാത്രിയാമങ്ങളിൽ ഇപ്രകാരം ഉണ്ടാകുമ്പോൾ എനിക്ക് വിശ്വാസമൊന്നുമില്ല. കണ്ടുള്ളതായ പരിചയം. അടുത്ത വീട്ടിൽ നിന്ന് ഒരു ബൈബിൾ വാങ്ങിച്ച് ഞാൻ ഈ വെച്ചുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുമായിരുന്നു. അറിയാന്നുള്ളതുപോലെ പറയും. എവിടെ കേൾക്കാൻ അപിശാചനോട്. എന്നാൽ ദൈവകൃപയാൽ അവിടെ നിന്നൊരു പ്രാർത്ഥനാ പുരയിൽ നമ്മുടെ അന്നത്തെ CPM TPM വിശ്വാസികൾ രോഗികൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നതായ ആ കൂട്ടായ്മയില് കടന്നുപോകുവാനിടയായി. കർത്താവ് അവിടെ കടന്നുപോയി ഭാര്യയ്ക്ക് അത്ഭുതമായ ദൈവം സൗഖ്യങ്ങൾ നൽകുവാനിടയായി. അതോടുകൂടെ ആ കൂട്ട ആരാധനകൾക്കൊന്നും കടന്നു പോകുകയില്ല. രണ്ടാഴ്ചയ്ക്കൊരിക്കൽ ആ പ്രാർത്ഥനാലയത്തിൽ ആ പ്രാർത്ഥനാ പുരയിൽ കടന്നുപോകും. അതേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. അപ്പോഴും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇപ്രകാരം സംസാരിച്ചു, നിന്നെ ഞാൻ അറിയാത്തതായ ദേശത്ത് അയക്കുമെന്ന്. പ്രാർത്ഥന കഴിഞ്ഞു. ഒരു സഹോദരൻ എൻ്റെ അടുത്ത് വന്ന് പറഞ്ഞായിരുന്നു, ആ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് സംസാരിച്ച കേട്ടോന്ന്. ഞാൻ പറഞ്ഞു, സാറ് എനിക്ക് അതിൻ്റെതായ കഴിവൊന്നുമില്ല. ഇത് 82 നടക്കുന്ന സംഭവമാണ്. അതിന്റെ കഴിവൊന്നുമില്ല എന്നു. അപ്പോഴെന്നോട് പറഞ്ഞു, സഹോദരൻ വിശ്വസിക്കണം, നമ്മുടെ ദൈവം സമ്പന്നനാണ്, അവൻ വലിയവനാണ്, ഇങ്ങനെ എല്ലാം പറയും. എന്നാൽ എനിക്ക് ആ വിശ്വാസമൊന്നും അന്ന് വന്നിട്ടില്ലായിരുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. അവിടെ നിന്ന് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് സംസാരിച്ചതുപോലെ തന്നെ 6 കഴിഞ്ഞപ്പോൾ ദൈവം വെളിദേശത്തേക്ക് കടന്നു പോകേണ്ടതായ ആ കാര്യങ്ങളെല്ലാം റെഡിയാക്കി തന്നു. ബോംബെ പട്ടണത്തിൽ ചെന്ന് 6 ഞാൻ കഷ്ടപ്പെടുവാനുണ്ടായി. ഏജന്റ് കൊണ്ടുപോയി. കയ്യിലിരുന്ന കാശെല്ലാം നഷ്ടപ്പെട്ടു. 82 ആരുമില്ല സഹായിക്കുവാൻ. ഭവനത്തിൽ ഉള്ളതായ വസ്തുവെല്ലാം ആഭരണങ്ങളും വിറ്റാണ് ഏജന്റിന് കൊടുക്കുവാനിടയായത്. ഞാൻ ഇനി ഭവനത്തിൽ കടന്നു വന്നാൽ കയറി കിടക്കുവാൻ പോലും നിവൃത്തിയില്ലാത്ത ഒരവസ്ഥ. ഞാൻ ഇവിടെ നിന്നും ഞാൻ വിശ്വാസത്തിൽ കടന്നുപോയെങ്കിലും എനിക്ക് അത്രമാത്രമുള്ള കൂട്ടായ്മയോ വിശുദ്ധന്മാരുടെ ഐക്യതയോ മറ്റുള്ള വിശ്വാസം ഒന്നും എനിക്കറിയത്തില്ലായിരുന്നു. പക്ഷേ ഞാൻ പ്രാർത്ഥനകൾ കടന്നുപോയി. ആ വിശ്വാസം മാത്രം എനിക്കുണ്ട്. ഭാര്യയ്ക്ക് ദൈവം സൗഖ്യം കൊടുത്തുള്ള ഒരു വിശ്വാസം മാത്രം എനിക്കുണ്ടായിരുന്നു. എന്നാൽ ബോംബെ പട്ടണത്തിൽ ചെന്ന് അവിടെ ചില സഹോദരങ്ങളെ കണ്ടുമുട്ടുവാനും അവിടെ ഒരു കൂട്ടായ്മയിൽ കടന്നുപോയി. അവിടെ 1-2 കടന്നുപോയപ്പോൾ ദൈവത്തിന്റെ ആത്മാ ഇപ്രകാരം സംസാരിച്ചു, നീ സ്നാനമെടുക്കുകയാണെങ്കിൽ നിന്നെ ഞാൻ അറിയാത്ത സമയത്ത് ഞാൻ അയക്കുമെന്ന് പറയപ്പെട്ടു. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. ഞാനത് ഗണ്യമാക്കിയില്ലായിരുന്നു. എന്നിട്ടും ഞാനൊരു തീരുമാനമെടുത്തു. അന്യദേശത്ത് പോയില്ല എങ്കിൽ ബോംബെ പട്ടണത്തില് ട്രെയിനിൽ തലവെച്ച് മരിക്കുക. ഇതായിരുന്നു എന്റെ തീരുമാനം. എന്നാൽ പിറ്റേയാഴ്ചയിലും ഞാൻ ദൈവസന്നിധിയിൽ ആരാധനയിൽ കടന്നുപോയി. വീണ്ടും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് സംസാരിച്ചു, സ്നാനമെടുക്കുകയാണെങ്കിൽ നിന്നെ ഞാൻ അറിയാത്ത സമയത്ത് നിന്നെ ഞാൻ അയക്കുമെന്ന്. ദൈവത്തിന് സ്തോത്രം. എന്നെ തന്നെ പൂർണ്ണമായി സമർപ്പിച്ചു. ഞാൻ സ്നാനമെടുക്കുവാനിടയായി. സ്നാനമെടുത്തതിന്റെ 1 ആ പോകേണ്ടതായ ടിക്കറ്റും പാസ്പോർട്ടും എല്ലാം സ്വർഗത്തിലെ ദൈവം നൽകപ്പെടുവാനിടയായി. ആരും സഹായിക്കില്ലാത്തതായ ദേശം, ഭാഷകൾ ഒന്നും അറിയാത്തതായ ദേശത്തില് എന്റെ സ്വർഗത്തിലെ ദൈവം തന്റെ കരം പിടിച്ച് നടത്തി. എന്നെ ഭാരങ്ങളെല്ലാം വഹിച്ചു. എന്നെ മുന്നേ കണ്ടിരുന്നതിനാൽ ദൈവം അവിടെ പ്രവർത്തിച്ചു. എന്നാൽ എനിക്ക് ദൈവത്തെ അറിയാൻ പാടില്ലാതെയിരുന്നു. ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി എനിക്ക് മനസ്സിലാക്കുവാൻ സാധിക്കാതെ കാണപ്പെട്ടു. അന്യദേശത്ത് കടന്നുപോയെങ്കിലും അവിടെ ചെന്ന് ചില സഹോദരങ്ങളെ കണ്ടു. അവിടെ ഒരു കൂട്ടായ്മയിൽ കടന്നുപോയി. ദൈവത്തിന് സ്തോത്രമുണ്ടാകട്ടെ. കൂട്ടായ്മയിൽ കടന്നു ചെന്ന് അവിടുത്തെ ഉപദേശങ്ങൾ, അവിടെ വിശുദ്ധന്മാരില്ല എങ്കിലും
ബ്രദേഴ്സ് കൂടി എല്ലാവരും കൂടെ ഇരുന്ന് ആരാധിക്കുന്നതായ ഒരു രാജ്യ സൗദി അറേബ്യയില് അവരുടെ കൂട്ടത്തിൽ കടന്നുപോയി അവരോടുകൂടെ ചേർന്ന് ദൈവത്തെ ആരാധിച്ചു. അവരോടുകൂടിയുള്ള ആ വിശ്വാസം അല്പം എന്നിൽ വർദ്ധിക്കുവാനിടയായി. വിശുദ്ധന്മാരുടെ കാസറ്റുകൾ ഇട്ട് കേട്ട് ആ വചനങ്ങൾ കേട്ട് കുറച്ച് ബലപ്പെടുവാനിടയായി. നാളുകൾ കഴിഞ്ഞു, ദൈവം ഓരോ ദിവസവും അത്ഭുതകരമായി നടത്തിക്കൊണ്ടിരുന്നു. അങ്ങനെ ഇരിക്കവേ ഞാൻ ചുരുക്കി പറഞ്ഞുകൊള്ളട്ടെ, പലവിധമായ ശോധനകൾ കടന്നു വന്നുവെങ്കിലും അതിലൊന്നിലും പതറിപ്പോകാതെ വണ്ണം സ്വർഗത്തിലെ ദൈവം എന്നെ ബലപ്പെടുത്തി ധൈര്യപ്പെടുത്തിയതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. വല്ല ആപത്തുകൾ കടന്നു വന്നോ ദേശത്തില്, ഒരു ദിവസം വാഹനം ഓട്ടിച്ചു പോയപ്പോൾ ഒരു ട്രെയിലറിന്റെ പിറകെ കൊണ്ട് എന്റെ വാഹനത്തെ കൊണ്ട് ഇടിച്ചു. ഞാൻ വണ്ടി ഉറങ്ങിപ്പോയായിരുന്നു. ഉറങ്ങി വണ്ടി ഓട്ടിച്ചപ്പോൾ വണ്ടി ഒരു ഉറങ്ങിപ്പോയി എന്ന് ദൈവത്തിന്റെ കൃപ ഏതാണ്ട് ഇപ്രകാരം ആ ട്രെയിലറിന്റെ ബാക്ക് സൈഡ് എന്റെ വണ്ടി അതിനടിയിൽ കയറി ഇത്രമാത്രം വന്നപ്പോഴാണ് എനിക്ക് ഓർമ്മ വന്നത്. ശബ്ദം കേട്ട് യേശുവേ എന്നൊരു വിളി വിളിച്ചു. ഹൈവേയിലായിരുന്നു, എല്ലാ പോലീസും ആൾക്കാരെല്ലാം ഓടി വന്നു, ആൾ മരിച്ചു പോയിരിക്കുമെന്ന്. ഡോറ് വെട്ടി തുറന്നു, എന്നാൽ എന്നെ പുറത്തെടുത്ത് ദൈവം അവിടെ എന്നെ വിടുവിക്കപ്പെടുവാനിടയായി. ഒരു പ്രാവശ്യം ഒരു നോയമ്പ് സമയം റൂമിൽ ഉറങ്ങിക്കിടന്നപ്പോൾ, അവിടെ രാത്രി പകൽ പോലെയാണ് നോയമ്പ് സമയകാലങ്ങളിൽ, ആ രാവിലെ കിടന്നുറങ്ങിയപ്പോൾ ഞാൻ കിടന്നുറങ്ങിപ്പോയി. എന്നാൽ വെളുപ്പിലെ ഒരു ശബ്ദം ഡോറിൽ ഇടിക്കുന്ന ശബ്ദം കേട്ടു. ശബ്ദം കേട്ടത് ഹിന്ദിയിലാണ് വിളിക്കുന്ന ബംഗ്ലാദേശികള്. ഞാൻ ആ ഇടിയുടെ ശബ്ദം കേട്ട് ഞാൻ ചാടി എണീറ്റു. കണ്ണു തുറന്നപ്പോ റൂം അറിയില്ലായിരുന്നു, പുക കൊണ്ട് നിറഞ്ഞു നിൽക്കുകയാണ്. പെട്ടെന്ന് ഞാൻ ഡോറ് തുറന്ന് പുറത്തിറങ്ങി. ആ അവിടുത്തെ അക്കാമ ബൈബിള്, എന്റെ ഡ്രസ്സൊന്നും എടുക്കാൻ സാധിച്ചില്ല, അത് എടുത്തും കൊണ്ട് ഞാൻ പുറത്ത് ചാടി. നോക്കിയപ്പോൾ ഈ കേബിനാണ്, ഈ റെഡിമെയ്ഡ് റൂം. ആളി കത്തി മുകളിൽ നിന്ന് കത്തിക്കൊണ്ട് നിൽക്കുന്നു. ദൈവവും തന്റെ ദൂതന്മാരെ അയച്ചതുപോലെ ആ ഹിന്ദിക്കാരെ അവിടെ അയച്ച് എന്നെ അതിൽ നിന്നും സ്വർഗത്തിലെ ദൈവം വിടിവിക്കുവാനിടയായി. അന്ന് ആ അവരവിടെ വന്നില്ല എങ്കിൽ ആ റൂമിനകത്ത് ഒരു ഓഫീസ് റൂമുണ്ട്, ഒരു ബാത്റൂം, ഒരു കിച്ചൻ, അല്ല ഒരു ബെഡ്റൂം. ഇത് ഈ കിച്ചന്റെ അകത്ത് ഗ്യാസ് കുറ്റി ഇരിപ്പുണ്ട് സിലിണ്ടർ. എന്നാൽ പൊട്ടിത്തെറിച്ച് തീ പിടിച്ച് അവിടെ അന്ന് മരിക്കുമായി. ദൈവം അവിടെ നിന്ന് വിടിവിക്കപ്പെട്ടു. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഇപ്രകാരം ഫലവിധമായ ആപത്തിൽ നിന്നെല്ലാം സ്വർഗത്തിലെ ദൈവം അടിയാനെ വിടുവിച്ചു. ആദ്യത്തെ ലീവിന് ഞാൻ കടന്നു വന്നു. കടന്നു വന്നപ്പോഴാണ് തന്റെ വിശുദ്ധന്മാരുടെ കൂട്ടായ്മയിൽ കൂടുവാനിടയായത്. എന്റെ ഭാര്യയോട് ഞാൻ ഇപ്രകാരം പറഞ്ഞു. അവിടെ ചെന്നപ്പോൾ എന്റെ കൂടെ ഉള്ളതായ ബ്രദേഴ്സ് എല്ലാം TPM, അന്ന് CPM ആണ്, CPMലെ വിശ്വാസികളായിരുന്നു. എന്നാൽ ഞാൻ വീട്ടിൽ ഇപ്രകാരം ഭാര്യയുടെ അടുത്ത് വിളിച്ചു പറയപ്പെട്ടു, നീ ഊരമ്പ് സഭയിൽ കടന്നു പോകണമെന്ന്. ദൈവത്തിന് സ്തോത്രം. എന്നാലും ഞാനും അവിടെ കടന്നു. ആദ്യത്തെ ലീവിന് വന്നു. ആരാധനയിൽ തന്റെ വിശുദ്ധന്മാരോട് ആരാധനയിൽ പങ്കുകൊണ്ടു. എനിക്കൊരു ഒരു വലിയൊരു ഹൃദയത്തിന് വലിയൊരു സന്തോഷം കാണപ്പെടുവാനിടയായി. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഒരു ദിവസം ഞാൻ ഈ വിശുദ്ധന്മാരെ ഇപ്രകാരം ഭവനത്തിൽ താമസിക്കുന്നു, എനിക്കതിന്റെ അറിവൊന്നും ഇല്ലാത്തത് കൊണ്ടാണ്, എനിക്കതിന്റെ വിശ്വാസമോ ഈ പ്രതിഷ്ഠിക്കപ്പെട്ട വിശുദ്ധന്മാരുടെ ജീവിതമൊന്നും എനിക്ക് അറിയായ്മയിൽ ഞാൻ ഒരു ദിവസം എന്റെ സഹോദരങ്ങളുമായിട്ട് പേത്തോമില് രാത്രി കാത്തിരിപ്പം കഴിഞ്ഞിട്ട് അവർ കിടന്നു ഉറങ്ങി. അവരെല്ലാവരും പോയി. ഞാൻ ആ ഒരു പഴയ റൂമിൽ പഴയ പേത്തോമാണ് കിടന്നുറങ്ങപ്പെട്ടു. അപ്പോൾ ഇവരെന്ത് ചെയ്യണമെന്ന് എനിക്കൊരു ഒന്ന് പരീക്ഷിക്കുന്നതിലേക്ക് വേണ്ടി, കാരണം എനിക്കതിന്റെ അറിവില്ലായ്മയിലാണ് ഞാൻ അപ്രകാരം. 4 മണിയായപ്പോൾ ഒരു ബാൻഡ്, ഒരു ഡ്രമ്മിന്റെ ശബ്ദം കേട്ടു. ഞാൻ ചാടി എണീറ്റു. അല്പനേരം മൗനമായിരുന്നു. പാട്ടുപാടുന്നുണ്ട് മദർ സഹോദരിമാര്, പാട്ടുപാടുന്നുണ്ട്. അപ്പൊ അവിടുത്തെ നടത്തിപ്പുകാരും അവിടെ കടന്നുപോയിരുന്നു. അന്ന് അവിടെ ഇരിക്കുന്നത് പാസ്റ്റർ മോഹൻദാസ് തോന്നുന്നു, പാസ്റ്റർ മോഹൻദാസ് തോന്നുന്നു. അവരും കടന്നു വന്ന് ഹാളിലിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുകയാണ്, പാട്ടുപാടി. ഞാൻ പുറത്ത് ജനലിൽ കൂടെ കടന്നു വന്ന് ശ്രദ്ധിച്ചുകൊണ്ടിരുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രമുണ്ടാകട്ടെ. പ്രിയ ദൈവമക്കളെ, ആ സഭയിലുള്ളതായ ഓരോ വിശ്വാസികൾക്ക് വേണ്ടിയും ഓരോ വിശ്വാസികളുടെ ജീവിതങ്ങൾക്ക് വേണ്ടി, തന്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി, ഭവനങ്ങൾക്ക് വേണ്ടി,
ഓരോരുത്തരുടെ പേര് പറഞ്ഞ് സ്തോത്രം ചെയ്ത് അവരനുഗ്രഹിക്കപ്പെടണമെന്നുള്ള പറഞ്ഞ് സ്തോത്രം ചെയ്യുന്നു. രോഗികൾക്ക് സൗഖ്യം കൊടുക്കുമെന്ന് പറഞ്ഞ് സ്തോത്രം ചെയ്യുന്നു. പലവിധമായ ഓരോ കുടുംബത്തിന് വിഷയങ്ങൾ പറഞ്ഞ് അവർ സ്തോത്രം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ആ കൂട്ടത്തിൽ ഭാവിയായ അടിയാന്റെ പേരും അവിടെ പറയപ്പെട്ടു. എന്റെ പേരും പറഞ്ഞ് സ്തോത്രം ചെയ്യുന്നുണ്ട്. എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ ഓർത്ത്, എന്റെ ഭാര്യയെ ഓർത്ത്, എന്റെ കുടുംബത്തെ ഓർത്ത്, എന്റെ ജീവിതത്തെ ഓർത്ത് അവർ സ്തോത്രം ചെയ്യുന്നുണ്ട്. ഞാൻ അറിയാതെ കരയപ്പെട്ടു, വാ തുറന്ന് കരയപ്പെടൂ. ഞാൻ വായെ അമർത്തിപ്പിടിച്ചു ശബ്ദം പുറത്ത് കേൾക്കാതെ ഇരിക്കാൻ. കണ്ണുനീരോടുകൂടെ കരഞ്ഞു. ഞാൻ അന്നൊരു തീരുമാനമെടുത്തു. ഇതാണ് യഥാർത്ഥമായ ഒരു അപ്പോസ്തലിയ ഉപദേശമെന്ന് ഞാൻ കേട്ടതാ കേട്ട് കേൾവി യഥാർത്ഥമായി പ്രതിഷ്ഠിക്കപ്പെട്ട അപ്പോസ്തലന്മാർ തന്റെ ജീവിതങ്ങൾ തന്റെ എന്നെ പോലെ ഉള്ളതായ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി കണ്ണുനീരോടുകൂടെ പ്രാർത്ഥിക്കുന്ന കൂട്ടായ്മ ഇത് തന്നെയെന്ന് അന്ന് രാവിലെ ഞാൻ ഒരു തീരുമാനമെടുക്കുവാനിടയായി. ദൈവത്തിന് സ്തോത്രം. എന്നാൽ ഞാൻ ഭവനത്തിൽ രാവിലെ ഭവനത്തിൽ കടന്നു എന്ന് എന്റെ ഭാര്യയോട് ഇപ്രകാരം പറയപ്പെട്ടു. ഞാൻ അവരെ ഞാൻ തെറ്റായിട്ട് ഞാൻ തെറ്റിദ്ധരിച്ചു. എനിക്ക് അറിവില്ലായ്മയിലാണ്. ഞാൻ അത് പരീക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഇന്നലെ രാത്രി ഞാൻ ഭവനത്തിൽ വരാത്തത്. ഞാൻ അവിടെ കിടന്നു. എന്തെന്ന് ചോദിച്ചു. ഇപ്രകാരമാണ് കാര്യം. ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി ഞങ്ങളുടെ എല്ലാ ഓരോരുത്തരുടെ പേരും വിശ്വാസികളുടെ പേരും പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. ദൈവത്തിന് സ്തോത്രം. അത് നിങ്ങൾക്ക് അറിയത്തില്ല, നിങ്ങൾ അവിടെ ആയിരുന്നതുകൊണ്ട് അറിയത്തില്ല എന്ന് പറഞ്ഞു. അന്ന് മുതൽ ഇന്ന് വരെയും തന്റെ വിശുദ്ധന്മാരെ കീഴ്പ്പെട്ട് അവർ പറയുന്നത് അനുസരിച്ച് അവരുടെ കൂടെ കൂട്ടായ്മയില് ദൈവം ഇന്ന് വരെയും നിലനിർത്തിയിരിക്കുന്ന വൻകൃപയോർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. കർത്താവ് എനിക്ക് രണ്ട് കുഞ്ഞുങ്ങളെ ദാനം തന്നു. അതിൽ മൂത്ത കുഞ്ഞിനെ കർത്താവിന്റെ ശുശ്രൂഷയിലായിരിക്കുന്നു. ഇളയ മകൻ ഇപ്പോൾ ഗൾഫിലെ ജോലിയിലെ സ്ഥലത്തായിരിക്കുന്നുണ്ട്. ദൈവത്തിന് സ്തോത്രം. എന്റെ ഭാര്യയ്ക്ക് ഒരു മരണകരമായ രോഗം കടന്നു വന്നു. ആ പേത്തുമിലെ തന്റെ വിശുദ്ധന്മാര് കേരളത്തിൽ പല ഭാഗത്തുള്ളതായ വിശുദ്ധ വേലക്കാര് കണ്ണുനീരോടുകൂടെ ടെലഫോൺ വഴി വിളിച്ചു പ്രാർത്ഥിക്കുവാനിടയായി. ദൈവത്തിന് സ്തോത്രം. തന്റെ വിശുദ്ധന്മാരുടെ പ്രാർത്ഥന പല ദൈവ മക്കളും കടന്നു വന്ന് കണ്ണുനീരോടുകൂടെ പ്രാർത്ഥിച്ചു. ആ പ്രാർത്ഥനയുടെ ഫലമായി സ്വർഗത്തിലെ ദൈവം ആ മരണത്തിൽ നിന്നും വിടുവിക്കപ്പെടുവാനിടയായി. ദൈവത്തിന് സ്തോത്രം ഉണ്ടാകട്ടെ. ഇനിയും പൂർണ്ണ വിടുതലേക്കായിട്ട് കാത്തിരിക്കുന്നു. ഇന്നുവരെയും പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ഇന്നുവരെയും വിടുവിച്ച ദൈവം ഇനിയും വിടുവിക്കുമെന്ന് ആ വിശ്വാസത്തോടുകൂടെ ആയിരിക്കുന്നു. കർത്താവ് ഇന്നുവരെയും ഈ അപ്പോസ്തലിയ ഉപദേശത്തിൽ തന്നെ നിലനിൽക്കുവാൻ കർത്താവ് കൃപ തന്ന് സഹായിച്ച വൻകൃപയോർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ആപത്തുകൾ, അനർത്ഥങ്ങൾ, പലവിധമായ ശോധനകൾ, പരീക്ഷകൾ, ബന്ധനങ്ങൾ കടന്നു വന്ന സമയങ്ങളില് എന്റെ വിശുദ്ധന്മാര് ഈ അടിയാനും കുടുംബത്തിന് വേണ്ടി കണ്ണുനീരോട് പ്രാർത്ഥിച്ചതിന്റെ ഫലമായി കർത്താവ് അവിടെ നിന്ന് വിടുവിച്ചു. ഇന്ന് രാത്രികാലവും ഈ ദേശത്ത് എന്റെ കർത്താവ് ചെയ്തതായ നന്മയെ ഒരു പ്രാവശ്യം കൂടി മഹത്വപ്പെടുത്തുവാൻ കർത്താവ് അവിടെ നിന്ന് സഹായിച്ച വൻകൃപയോർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. മാത്രവുമല്ല, ഇന്നുവരെയും കർത്താവിന്റെ സന്നിധിയില് വിശ്വസ്തനായിട്ട് എന്നിൽ പല കുറവും കുറ്റവും ഉണ്ടെന്നിരുന്നാലും ദൈവസന്നിധിയിൽ കടന്നു എന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അവൻ ആ സ്വർഗത്തിലെ ദൈവം അതിൽ നിന്ന് വിടുവിച്ച് ഇന്നുവരെയും കാത്തു സൂക്ഷിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. എന്റെ സഹോദരങ്ങൾ ഈ വിശ്വാസത്തിലാണ്. എന്റെ സഹോദരിയും ആയതുകൊണ്ട് കർത്താവ് എന്താണ് ഉദ്ദേശത്തോടുകൂടെ അടിയാനെ കുടുംബത്തെയും വിളിച്ച് വേർതിരിച്ചോ, ആ ഉദ്ദേശം ഞങ്ങളിൽ നിറവേറണമെന്ന് കാത്തിരിക്കുന്നു. പ്രാർത്ഥന ഞങ്ങളുടെ വിശ്വാസ ജീവിതത്തിൽ മുൻപോട്ട് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. പ്രിയ ദൈവമക്കളെ, നിങ്ങൾ എന്നെ ഓർത്ത് പ്രാർത്ഥിച്ചിരിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. കാരണം നിങ്ങൾ ഓരോ വിശ്വാസികൾക്ക് പറഞ്ഞു സ്തോത്രം ചെയ്യുമ്പോൾ ആ കൂട്ടത്തിൽ ഞാനും ഉൾപ്പെടും എന്നാണ് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്. ഇന്നുവരെയും പ്രാർത്ഥിച്ച് സഹായിച്ചതായ ദൈവമക്കള് തുടർന്നുള്ള പ്രാർത്ഥനയിലും അടിയാനും കുടുംബത്തിനും ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കണമേ എന്ന് ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ട് അന്ത്യത്തോളം ഈ വിശുദ്ധന്മാരെ കൂട്ടായ്മ നിലനിന്ന് കർത്താവിന്റെ വരവിൽ കാണപ്പെടുവാൻ പ്രാർത്ഥന ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് എന്റെ സാക്ഷിയിരുന്നു. സഹോദരനുടെയും ജീവിതത്തിലേക്ക് എല്ലാ നന്മകൾക്കായി Let us all kindly stand up to sing an English song. നാം യാവരും ദയസേതി എഴുന്നേറ്റ് ഒരു ആംഗില പാടലൈ പാടുവോം. Hymn number 19. 19th ആംഗില പാടൽ. O Church of God, rejoice.
Kindly all be seated. தயவுசெய்து யாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கன்வென்ஷனுடைய முதலாவது நாளிலே வந்து பங்கு பெற்றிருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். Having accepted our invitation, we greet you all in the name of the Lord Jesus Christ and invite to you for the first day of this meeting. இந்த மாலையிலே நம்முடைய தியானத்துக்காக கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரத்தின் 23-24 வசனங்களை நாம் வாசிப்போம். In this evening for the meditation, let us turn our Bibles to 1 Corinthians chapter 1 verses 23 and 24. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடகளாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்த மாலையிலே சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். In this evening, we preach Jesus Christ who was crucified at the cross. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறோம். But we preach Christ crucified. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். He is a stumbling block to the Jews and unto the Greeks foolishness. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாயிருக்கிறார். But unto them which are called, both Jews and Greeks, Christ the power of God and the wisdom of God. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. For the preaching of the cross is foolishness unto them that perish. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. But unto us which are saved, it is the power of God. கிறிஸ்துவின் ஜீவிய காலம் முழுவதிலும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக தேவ ஞானமும் தேவ வல்லமையும் அவரிலே வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. Out of Christ, the power of God and the power of wisdom was emanating out of Jesus Christ all through the days while he was in this earth, which was seen by the people and they were amazed. லூக்கா 4:32 வாசிக்கிறது போல அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். In Luke the Gospel chapter 4 verse 32 we do read that and they were astonished at his doctrine for his word was with power. லூக்கா 4:22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். Verse 22 and all bear him witness and wondered at the gracious words which proceeded out of his mouth and they said, is not this Joseph's son? மத்தேயு 13:53 நாம் வாசிக்கிறோம். அவர் ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவருக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று பேசிக்கொண்டார்கள். In Matthew 13:54 we could see Jesus after finishing his parables the people said that whence had this man this wisdom and these mighty works. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பேச்சிலும் தமது செயலிலும் வெளிப்படுத்தினதான ஞானத்தையும் வல்லமையையும் கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். And the Lord Jesus Christ, as he was revealing his power and his wisdom that was emanating out of him, the people were amazed seeing that. அவருடைய வார்த்தையிலும் செய்கையிலும் மட்டுமல்ல, not only in his word and in his deed, சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவின் மரணத்தை நாம் சிந்திப்போமானால் அதிலும் தேவ ஞானமும் தேவ பலனும் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். When we think upon the death of Jesus Christ at the cross of Calvary, also there we could find the power of God and the wisdom of God being emanating. அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக, just before we think about his crucifixion,
மரணத்தை பற்றி விசேஷமாய் மனுஷனுக்கு வந்ததான மரணத்தை பற்றி நாம் முதலாவதாக சிந்திப்போம். Especially let us think about the death that came to man. ஒவ்வொரு மனுஷனுடைய ஜீவியத்திலும் ஜீவனும் மரணமும் முக்கியமாக அது கருதப்படுகிறது. In each and every man's life, both life and death is considered to be important. மனுஷனுடைய பிறப்பும் அவனுடைய இறப்பும் அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமானதாக கருதப்படுகிறது. The birth of a man and the death of a man is very important in his lifespan. பிறப்பின் மூலமாக ஜீவனும் மரணத்தின் மூலமாக பூமியை விட்டு பிரிந்து போவதுமாக்கிய இந்த இரண்டிற்கும் மத்தியிலே மனுஷனை பற்றியதான தேவ நோக்கம் ஒன்று உண்டு. அதை ஒவ்வொரு மனுஷனும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In between these two, birth by which man is entering into life and death by which man is departing from this life, a man has to know the great purpose concerning his life amidst these two. தேவனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்வது மட்டுமல்ல, அந்த நோக்கம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலேயும் நிறைவேறும்படியாய் ஒவ்வொருவர் ஒப்பு கொடுப்பதற்கேற்றதான தேவ கிருபையையும் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Not only getting to know about the will of God and the purpose of God, it is also essential for a man to execute according to the will of God concerning his life. மரணத்தை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும் போது, concerning death when we read in the scripture, 1 கொரிந்தியர் 15:55 மரணம் ஒரு வல்லமை என்று நாம் படிக்கிறோம். In 1 Corinthians chapter 15 verse 55 we could see that death is a power. மரணமே உன் கூர் எங்கே என்று நாம் வாசிக்கிறோம். There we read that, O death, where is thy sting? அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 நாம் வாசிக்கும் பொழுது, also from Revelation 6:8, பரிசுத்த யோவான் கண்டதான மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையின் மேல் ஏறி இருந்ததான ஒரு நபரை குறித்து சொல்லுகிறான். In the vision of St. John is saying about a man who was upon a pale horse. அவனுக்கு மரணம் என்ற பெயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that his name is death. மரணம் ஒரு வல்லமையாகவும் மரணம் ஒரு நபராகவும் திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். In the scripture we do read about the death as a man and a power. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 நாம் வாசிக்கும் பொழுது, when we read from Revelation chapter 20 verse 14, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே அது ஒரு இடம் என்றும் நாம் காண்கிறோம். Just because it is written over there that and death and hell we cast into the lake of fire, also we get to know that death is a place too. மரணம் ஒரு வல்லமையாக, மரணம் ஒரு நபராக, மரணம் ஒரு இடமாக திருவசனம் நமக்கு கூறுகிறது. The scripture says about the death as a power, a man and a place. மனுஷனுக்குள் வந்ததான மரணத்தின் பகுதிகளை நாம் எப்படி பிரித்து படிக்கலாம்? We can divide the death that came into man in such these parts. முதலாவதாக மனுஷனுக்குள் வந்ததான மரணம் ஆத்தும மரணம். First of all, the death that entered into man is the death of a soul. அது ஒரு ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறது. It is just a spiritual death. அதன் மூலமாக மனுஷன் தற்காலிகமாக தேவனை விட்டு பிரிந்து காணப்படுகிறான். Through that death, man is being separated from God temporarily. ஆத்துமா, மனுஷனுடைய ஆத்துமா தேவனை விட்டு பிரிந்து இருப்பதுதான் மரணமாக இருக்கிறது. The separation of a man's soul from God is death. இவைகளை தான் ஆதி மனுஷனுடைய ஜீவியத்திலே நாம் படிக்கிறோம். So we read all these things in the early man. தேவன் மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்தார். God created man in his own likeness and image. தாம் சிருஷ்டித்த மனுஷனை ஏதேன் என்கிற தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். After creating that man, he kept that man in the garden called Eden. அங்கே மனுஷனுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். There the Lord gave him a statute. ஆதியாகமம் 2:16-17 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். This we read from Genesis chapter 2 verses 16 and 17. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். Of every tree of the garden thou must freely eat. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். But of the tree of the knowledge of good and evil thou shalt not eat of it. புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கர்த்தர் மனுஷனுக்கு
மனுஷனை பார்த்து சொல்லியிருந்தார். Looking unto the man, the Lord had said that for in the day that thou eatest thereof, thou shalt surely die. நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்ததான கட்டளை. The commandment which the Lord gave to man is, this man should not eat of the tree of the knowledge of good and evil. மனுஷன் தன்னை கீழ்ப்படியாமையினாலே அதை புசித்தான். But because of his disobedience, man did eat. அவன் புசித்த அந்த சனத்திலேயே அவனுடைய ஆத்துமா மரித்து போய்விட்டது. At the moment when he ate the fruit, his soul died. அவன் தேவனை விட்டு பிரிந்து விட்டான். He was separated from God. என்றாலும் சரீரத்திலே 930 வருடங்கள் அவன் ஜீவனோடு இருந்தான். But still he was alive in his body for 930 years. அதற்கு பிறகு அவனுக்கு சரீர மரணம் உண்டாயிற்று. After that he faced physical death. ஆத்தும மரணத்தின் நிமித்தமாக மனுஷன் சரீர மரணத்தை அடைகிறவனாக இருந்தான். Man was able to face the physical death just because of his death of the soul. மனுஷன் செத்து போகும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, தேவனுடைய நோக்கம் அதுவும் அல்ல. Man is not a being just to die, but also it is not the purpose of God. தேவனுடைய கட்டளையை அவன் மீறி பாவம் செய்தபோது அவனுடைய ஆத்துமா செத்து போயிற்று. ஆத்துமா மரித்தது நிமித்தமாக சரீரம் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டது. When he transgressed the commandment of the Lord and committed sin, his soul died, and also just because of the death of his soul, his body too died. எபிரேயர் 9:27 இல் நாம் வாசிக்கிறது போல, as we read from Hebrews chapter 9 verse 27, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். There we read that, and as it is appointed unto men once to die, but after this the judgment. ஆத்தும மரணத்தின் நிமித்தமாக மனுஷனுடைய சரீர மரணம் அவனுக்கு நியமிக்கப்பட்டு ஆயிற்று. Just because of the soul's death of a man, this physical death was also appointed for man. பிரசங்கின் புத்தகம் 8:8 நாம் வாசிக்கும் பொழுது, when we read from the book of Ecclesiastes chapter 8:8, ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. For no man has power to leave his spirit lest he retain the spirit. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. Neither hath he power in the day of death. அந்த போருக்கு ஒருவனும் நீங்கி போவதும் இல்லை. And there is no discharge in that war. ஆனபடியால் ஆத்தும மரணத்தின் நிமித்தமாக மனுஷனுக்கு சரீர மரணம் நியமிக்கப்பட்டாயிற்று. Just because of the death of the soul in a man, this physical death was also appointed. இந்த ஆத்தும மரணமானது மனுஷன் சரீரத்தில் ஜீவிக்கிற நாளிலேயே அந்த மரணம் பரிகரிக்கப்பட வேண்டும். This death of the soul must be abolished while a man is alive in this earth. அல்லது அந்த மரணத்துக்கு காரணமா இருக்கிறதானே பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். Or else the sin which is the cause for the death of a man's soul must be removed. அந்த பாவ வாழ்க்கை தொடர்ந்து அவருடைய ஆத்துமா மரணத்தில் இருக்கும். அந்த ஆத்தும மரண மனுஷனை தொடருமானால் முடிவிலே அவனுடைய ஆத்மா இரண்டாம் மரணத்தை அடைய வேண்டியதாக இருக்கும். If the sinful life is being continued, then also the death will be found in his soul, and finally he must land in a place of death. வெளிப்படுத்துற விசேஷம் 20:14-15 வசனங்களிலே அதை நாம் வாசிக்கிறோம். Revelation 20:14-15 we do read that. மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. The death and the hell were cast into the lake of fire. இது இரண்டாம் மரணம் என்று நாம் வாசிக்கிறோம். They we read that this is the second death. அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் அக்கினி கடல்தான் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. This lake of fire, which is the second death, is called as hell. எந்த மனுஷனுடைய ஆத்துமாவும் அந்த கொடிய நாசமான நரகத்துக்குள் போவதை தேவன் விரும்பவில்லை. The Lord is not at all desiring that any man's soul must go and land down in hell. ஏனென்றால் நரகமானது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது இல்லை. Because hell is not a place which is prepared for man. அது விழுந்து போன தூதர்களுக்காக பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமாக உண்டாக்கப்பட்டதான இடம். It is just a place which is prepared for the fallen angels, even the devil and his angels. ஆனபடியினால் நாம் சரீரத்தில் உயிரோடு இருக்கிற வேளையிலேயே
ആത്മ മരണത്തിക്ക് കാരണമായ പാപത്തിക്ക് പരിഹാരത്തെ തേട വേണ്ടും. That is why while we are alive in this physical body, we must seek a solution for the sin which is found in the soul. Paavathin sambalam maranam endru vedam kurippidugirathu. The scripture mentions that the wages of sin is death. Anal duradushtavasamaga indriki ullagathil kaanapidugiradana manushargalai naam eduthukollom anal paavam endru sonnal enna endre theriyathavargalaga irukkirargal. But unfortunately, when we take the people who are in this world, they never know that and they are also ignorant about sin of what it is. அநேகருக்கு பாவம் என்று சொன்னால் என்ன என்றே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். To many, if they are said that there is a sin, they don't know what it is. ஆனால் கர்த்தருடைய வேதம் பாவத்தை குறித்து எடுத்து சொல்லுகிறதே. But the scripture mentions clearly about sin. கலாத்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் Galatians chapter 5 verses from 19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. For the works of the flesh is external. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பில்லிசூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் என்று நாம் படிக்கிறோம். They will read that adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revelings. இவைகளை எவன் செய்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது இல்லை என்று நாம் படிக்கிறோம். Also we read that they which do such things shall not inherit the kingdom of God. அது போல மார்க்கஸ் சுவிசேஷம் 7 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் வாசிக்கும்போது Also when we read from Mark the Gospel chapter 7 verses from 21 மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். Jesus said that everything that proceedeth out of a man's heart defileth a man. அவனுடைய மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறவைகளை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In the word of God we do read everything that is proceeding out of a man's heart. பொல்லாத சிந்தனைகள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடி, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிக்கேடு, இப்படிப்பட்டவைகள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். The Lord Jesus said that for from within out of the heart of men proceed evil thoughts, adulteries, fornications, murders, thefts, covetousness, wickedness, deceit, lasciviousness, an evil eye, blasphemy, pride, foolishness, and all these evil things come from within and defile the man. தீட்டுள்ளதும் அருவருப்பானதுமான ஒன்றும் புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது இல்லை. So anything that is defiled and which is abominable shall never into the kingdom of God which is new Jerusalem. தாவீது ராஜா சொல்லும்போது when David the king says மனுஷன் உற்பத்தியாகிற வேளையிலேயே அவன் பாவத்திலே உற்பத்தியாகிறான். Right from a man when he is being conceived, right in his conception, he is conceived in sin. பிறப்பிலேயே மனுஷன் பாவியாகவே உருவாக்கப்பட்டு பிறக்கிறான். Right from the birth, a man is being conceived in sin and he is shaped. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். In the scripture, we read that just because of the disobedience of one man, many were made to be sin. மனுஷனுடைய எல்லா பாவத்துக்கும் ஊற்றாக இருப்பது கீழ்ப்படியாமைதான். The source of each and every man's sin is disobedience. அந்த கீழ்ப்படியாமையிலிருந்தே சகல பாவங்களும் பிறக்கிறது. Out of that disobedience, all the sins are being born. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று நாம் படிக்கிறோம். We read that transgressing the law is sin. அநீதி எல்லா பாவம்தான். All unrighteousness is sin. மனுஷன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அதுவும் அவனுக்கு பாவமாகவே எண்ணப்படுகிறது. If a man fail to do good in that he knows to do good, then it is also counted as sin of him. விசுவாசிக்கிற கர்த்தர் பிள்ளைகள் விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தினால் வராத எதை பெற்றுக் கொண்டாலும் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that the children of God, if they receive anything which comes without faith, then it is sin. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான், நான் ஜெபம் பண்ணாமல் போனால் அது எனக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். One man of God says that if I fail to pray, then it will become sin for me. பாவம் செய்கிறவன்
பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். Jesus said that anyone who commits sin is a slave for sin. அடிமையானவன் சுதந்திர வாளியாய் மாற முடியாது. A slave cannot become a heir. பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய சுதந்திர வாளியாக அடிமை மாற முடியாது. A slave cannot become a heir who will inherit the kingdom of God. எந்த பாவ சுபாவத்துக்கும் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் அவன் பரலோகத்தின் சுதந்திர வாளியாய் மாற முடியாது. If he is being enslaved under any kind of sin, then he cannot become a heir in the kingdom of God. ஆனபடியால் மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக, so just to enter into the kingdom of God for இந்த பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து மனுஷன் வெளியே வர வேண்டும். Man should come out of this bondage of sin. பாவத்திலே இருந்து வெளியே வருவதற்கு மனுஷன் அநேக வழிகளை உலகத்திலே கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். Man has invented many ways in this world for him to come out of his sin. பாவ மன்னிப்புக்காக, for the remission of sin. பல வழிகளை மனுஷன் அறிந்திருக்கிறான், தேடிக்கொண்டிருக்கிறான். Man had known many ways and also he is seeking for it. அதனால் தான் அநேகர் புண்ணிய யாத்திரைகள் செய்கிறார்கள். That is why many undergo pilgrimage. கோயில்களுக்கு போகிறார், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். They go to sacred places. புண்ணிய நீராடுகிறார்கள். They have sacred தான தர்மங்களை செய்கிறார்கள். Also they give alms. இவைகள் எல்லாம் நல்லது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். They think that these are all good. ஆனால் கர்த்தருடைய வேதம் ஒரே ஒரு வழியை மாத்திரம் தான் சொல்லுகிறது. But the word of God just teaches only one way. மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிறதான பாவம் நீக்கப்பட்டு மனுஷனுடைய ஆத்மா தேவனிடத்திலே சேருவதற்கு வேதம் ஒரே ஒரு வழியை மாத்திரம் தான் சொல்லுகிறது. For the sin in a man's soul to be removed and for that soul to be gathered with God, the scripture gives only one way. இயேசு இப்படி சொன்னார். Jesus said so. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். He said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். He said that I am the way, the truth and the life. திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். Jesus said that the thief cometh to steal and to kill and to destroy. நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரண படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். Jesus said that I am come that they might have life and that they might have it more abundantly. நானே வழி என்று அவர் சொன்னாரே, அவர் எதற்கு வழியாக இருக்கிறார்? He said that I am the way, to what he is a way. மனுஷன் தேவன் இடத்திலே போய் சேருவதற்கு அவர்தான் வழி என்று, நானே வழி என்று அவர் சொல்லியிருக்கிறார். For a man to go and to be gathered with God, to say that he is a way, Jesus said that I am the way. வேறொரு வழி இருந்திருக்குமானால் நானே வழி என்று இயேசு அப்படி சொல்லியிருக்க மாட்டார். If there might be another way, then Jesus would not have said that I am the way. வேறொரு வழி இருந்திருக்குமானால் நானே வழி என்று அவர் சொல்லியிருக்க மாட்டார், நானும் ஒரு வழி என்று அவர் சொல்லியிருப்பார். If there would be another way, then Jesus would not have said that I am the way, but he would have said that I also a way. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் இயேசுனுடைய மனதை நன்றாய் அறிந்திருந்த அப்போஸ்தலர்கள் அதை குறித்து பேசும்போது, that is why the apostles who had known well able of the mind of God, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே மனுஷனுடைய ஆத்துமா பாவ நிவர்த்தி அடைந்து தேவனிடத்திலே போய் சேரத்தக்கதான ரட்சிப்பை அடைவதற்கு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னார்கள். They said that under the heaven above the earth, for a man's soul to be escaped from this earth and to be gathered with God, other than the name of Jesus, there is no other name which is commanded in this earth. பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலையாக்கப்பட்டு ஆத்தும மரணத்துக்கு தப்பும்படியாக ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இரண்டாம் மரணமாக்கி அக்னி கடலான நரகத்துக்கு தப்பும்படியாக இயேசுவின் நாமமே வழியல்லாமல் வேறொரு நாமம் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே கட்டளையிடப்படவில்லை. For a man to be delivered out of his sin and also receive the life and also to escape from the hell which is the second death and also to be gathered with the Lord, other than the name of Jesus, there is no other name which is commanded under the heaven above the earth. நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரண படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். Jesus said that I am come to give life and also to give it more abundantly. அதன் அர்த்தம் என்ன?
What is the meaning of that? Setru kadakkaranane aathumavukku jeevan theviyagirukirade. Life is needful for a soul which is being dead. Paavathin nimathamaga setthirukkira manushrudi aathumavukku jeevan undaagumadiyaga தேவனோடு சேர்வதற்கு ஜீவனை கொடுக்கும்படியாக நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். The soul of a man which is being dead, in order to give the life for this dead soul, Jesus Christ said that I have come. அதனால் தான் அப்போஸ்தலனாய் பவுல் இந்த இயேசுவை குறித்து சொல்லும்பொழுது கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று சொல்கிறார். That is why Saint Paul, when he says about this Jesus Christ, he says, Christ is my life. பாவத்தின் மாத்துமாய் செத்து போன என் ஆத்துமாவுக்கு ஜீவன் என்று சொல்லுவோம் சொல்லக்கூடுமானால் இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் இல்லை கிறிஸ்துவே ஜீவன் என்று சொல்லுகிறார். If a soul is able to say that the soul which is being dead, and if it is able to say that there is life other than Christ, there is no other life for a soul. இங்க கூடியிருக்கிறதான கர்த்தர் பிள்ளைகள் எல்லாரும் அதை தான் சொல்லுகிறோம். All the people of God who have gathered here, we say so. கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. அந்த கிறிஸ்து மட்டும் இல்லையானால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவன் இல்லை நாம் செத்தவர்களாக இருப்போம். If that Christ is not, then we would be dead in our souls. ஒரு நாளும் மோட்ச வாக்கியத்தை அடைய முடியாது. ஒரு நாளும் நம்மை சிருட்டித்த தேவனிடத்துக்கு நாம் போய் சேர முடியாது. Never ever we would have attained the privilege of heaven, and also never ever we would have reached Jesus Christ. மனுஷன் பாவம் செய்த போது when man committed sin, manushan paavathin keelaga virkapattu vittan. He was soul under sin. Manushin aathma meetpu endru solvathu oru lesana kaaryam illai. It is not an easy thing of the redemption of a soul of a man. Romar 7:14 il na vaasikkum bodhu, when we read from Romans 7:14, manushan paavathukku keelaga virkapattu paavathukku adimaiyai irukkiran endru na padikkirom. There we read that man is being sold under sin and he is a slave for sin. Sangeetham 49:8 il na vaasikkum bodhu, andha adimai thanathilirundhu எவ்விதத்தினாலாவது மனுஷனை மீட்டுக் கொள்ளவும் அவனிமித்த மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் ஒருவரால கூடாது. So in Psalm 49:8 we could read that none of them can by any means redeem his brother nor give to God a ransom for him. மனுஷனுடைய ஆத்தும மீட்பு அருமையானதே. For the redemption of the soul is precious. மனுஷனுடைய ஆத்தும மீட்பு அருமையானதே. The redemption of a man's soul is precious. உலகத்தின் படிப்பினால் மனுஷனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ள முடியாதே. By education the soul of a man cannot be redeemed. இன்றைக்கு எல்லாரும் படிப்புக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். Today all of them are giving importance to studies. விசுவாசிகள் கூட அப்படித்தான். Even the believers also. Sunday school poriye illayo modalavathu onnudaiya syllabus sariya padicha school syllabus padichu mudichare. Whether you go to the Sunday school or not, first of all you study your school syllabus properly. Pillaiyudaiya aathumavai patti rakshikkappatta devunda pillaigal kuda anegar kavaliyattavalaga irukkirargal. Even many children of God who are saved are without any botheration of their redemption of soul of the children. Padippadhu nalladhu dhaan. It is good to study. நிறைய படிக்கிறது நல்லது தான். It is good to study much more. ஆனால் அந்த படிப்பிலே ஜீவன் இல்லை. But there is no life in that studies. ஜீவன் இயேசுவை அறிகிற அறிவிலே இருக்கிறது. Life is there in the knowledge of Christ. யோவான் சுவிசேஷம் 17:3 நான் வாசிக்கும் பொழுது, In John the Gospel chapter 13:7 when we read, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். So it is the eternal life which will come by knowing the God, the only God and the Son Jesus Christ whom thou hast sent. நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா ஜீவன் அடையும்படியாக எந்த வேளையிலே அவர்கள் தேவனிடத்திலே சேரத்தக்கதான சாட்சியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக பெற்றோர்களும் ஊழியர்களாகிய நாங்களும் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதலாவது காரியம் தெய்வத்தை அறிகிற அறிவுதான். For our children, for their soul to be redeemed and to be gathered with God, we the servants of God and you the parents, the very first thing which we must give to them is the knowledge of God. மத்தேயு 16:26 இலே இயேசு இப்படி ஒரு கேள்வி கேட்டார். In Matthew 16:26 Jesus asked a question like this. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும்
தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவானால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்டார். He asked, for what is a man profited if he shall gain the whole world and lose his own soul, or what shall a man give in exchange for his soul? தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவானால் இயேசுவின் மூலமாக வருகிறதான ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தி விடுவான் ஆனால் அவனுக்கு லாபம் என்ன? If he loses his own life or else the life which comes through the Lord Jesus Christ, then what is the profit he gains? மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஈடாக ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? What shall a man give in exchange for his soul? அல்லது மரண தண்டனையிலிருந்து நரக தண்டனையிலிருந்து மனுஷன் வெளியே வருவதற்கு அவன் என்னத்தை கொடுக்க கூடும்? What will a man will be able to give for him to be escaped from the destruction of hell and the punishment of death? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கொண்டாலும் எவ்வளவு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அவைகளினால நரகத்துக்கு தப்ப முடியாது, ஆத்தும மீட்பை வர முடியாது. இயேசு ஒருவரே அதற்கு வழியாக இருக்கிறார். Even though he gains the whole world, he is educated much more and he has many possessions and riches. If he doesn't have this knowledge of Jesus Christ, he can never escape his soul from the second death. 1 Timothy 2:5-6 நான் வாசிக்கும் போது, when we read from 1 Timothy 2:5-6, ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று நாம் படிக்கிறோம். We read that for there is one God and one mediator between God and men. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. There is one God and one mediator between God and men. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. The man Christ Jesus, who gave himself a ransom for all. மனுஷனுடைய ஆத்துமாவை மீட்கும் பொருளாக மீட்டுக் கொள்ளும்படியாய் தம்மையே ஒப்புக்கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. In order to redeem the soul of a man, Jesus Christ offered himself as a ransom. மனுஷனாகிய கிறிஸ்து அவரே என்று நாம் படிக்கிறோம். They we read that the man Christ Jesus. மனுஷனுடைய ஆத்துமை மீட்புக்காக தேவாதி தேவன் மனுஷனாய் உலகத்திலே அனுப்பப்பட்டார். For the redemption of the man's soul, God of gods was sent into this world. பிலிப்பியர் 2:6-7 நாம் வாசிக்கும் பொழுது, when we read from Philippians 2:6-7, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. Who being in the form of God thought it not robbery to be equal with God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமானவர். The Lord Jesus Christ is equal with God. அதனால்தான் ரோமர் 9:5 நாம் வாசிக்கும் பொழுது, that is why when we read from Romans 9:5, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்று நாம் படிக்கிறோம். We read that he is the God who is over all, God blessed forever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். The Lord Jesus Christ is the God who is over all, God blessed forever. அவர் தேவனுக்கு சமமானவர் மட்டுமல்ல, not only that he is equal with God, ஆம் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று நாம் படிக்கிறோம். We read that he is over all. அப்படிப்பட்டதான தேவன் நம்முடைய ஆத்ம விமுட்புக்காக மனுஷனாக உலகத்திலே வந்தார். Such a kind of God came into this earth for our redemption. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். We read that he emptied himself and took on him the form of a slave. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக, in order to make clear that he took upon him the form of a slave. யாத்ராகமம் 21:32 நாம் வாசிக்கும் பொழுது, in Exodus 21:32, ஒரு அடிமையின் விலைக்கிரயத்தை நாம் அங்கே படிக்கிறோம். There we read of a price of a slave. ஒரு அடிமையின் விலைக்கிரயம் என்ன? What is the price of a slave? 30 சேக்கல் வெள்ளி காசு. 30 shekels of silver. அதைத்தான் சகரியா தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே அந்த விலையை குறித்து எழுதுகிறார். So concerning that, Zechariah as a prophet, he writes about the Lord Jesus Christ just before his inception. சகரியா 11:12 நாம் வாசிக்கும் போது, in Zechariah 11:12, when we read, அவருக்கு கூலியாக
முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் என்று சொல்லுகிறார். It is said that they wait for my price 30 pieces of silver. இயேசு உலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே அவர் ஒரு அடிமையாக வரப்போகிறார் என்பதை குறிப்பிடும்படியாக ஒரு அடிமையின் விலை 30 வெள்ளிக்காசு என்று குறிப்பிடுகிறார். Just before Jesus Christ could come into this world, Jesus Christ will be coming as a slave into this world. As a prophecy, Zechariah is mentioning as his price is 30 pieces of silver. அதனால்தான் சுவிசேஷத்திலே மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, That is why Matthew the Gospel chapter 26 verses 14 and 15 when we read, அவரை காட்டிக் கொடுத்ததான யூதாஸ் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். Then one of the 12 called Judas Iscariot went unto the chief priests and said unto them, What will you give me and I will deliver him unto you? அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுப்பதாக உடன்பட்டார்கள். And they covenanted with him for 30 pieces of silver. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைக்கிரயம் 30 வெள்ளிக்காசாக நிர்ணயிக்கப்பட்டது. The price of the Lord Jesus Christ was defined to be 30 pieces of silver. தேவாதி தேவன் சர்வத்துக்கு மேலான ஸ்தோத்திரிக்கப்பட்டதான் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவாதி தேவனாகிய இயேசு மனுஷனுடைய ஆத்மை மீட்புக்காக 30 வெள்ளிக்காசு பெருமான அடிமையாய் உலகத்திலே வந்தார். Jesus Christ, who is the God of gods, who is God over all, who is God blessed forever, came into this world in the form of a slave with the price of 30 pieces of silver. அவர் பாவம் இல்லாதவர். He was without sin. அவர் பாவம் செய்யாதவர். He did no sin. அவருக்குள் பாவம் இல்லை. There was no sin in him. அவருக்குள் எந்த குற்றமும் இல்லை. There was not at all a crime in him. அவர் எதற்காக இப்படி ஒரு அடிமையாக ரூபம் எடுத்து வந்தார்? But what for he came in the form of a slave? அடிமைப்பட்டு போன அந்த கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்கு பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு போன மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காக தம்மையே விலைக்கிரயமாய் கொடுக்கும்படியாய் அந்த ரூபம் எடுத்து வந்தார். In order to redeem the man who was being sold under sin, who had become a slave, in order to redeem him, Jesus Christ gave himself into this world as a slave. அதனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லுகிறார். That is why Isaiah the prophet is saying about the Lord Jesus Christ. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். But the Lord caused all of our iniquities to fall upon him. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். And the Lord caused all the iniquities of us all to fall upon him. அவருடைய பாவங்களை எல்லாம் தாமே சுமந்து கொள்வார். He shall carry all their sins upon him. ஆம், நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் சுமந்து கொள்ளத்தக்கதானே பரிசுத்தராய் தேவாதி தேவன் மனுஷனாக மட்டுமல்ல ஒரு அடிமையாக உலகத்திலே வந்தார். As a God who is able to obey everything and as a slave he came into this world who had borne all our griefs and carried our sorrows. நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். He was wounded for our transgressions. நம்முடைய அக்கிரமங்களை மட்டுமாய் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him. நம்முடைய மீறுதல்களை மட்டுமாய் அவர் காயப்பட்டார். He was wounded for our transgressions. நம்முடைய அக்கிரமங்களை மட்டுமாய் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him. அவருடைய பாடுகள் எல்லாம் நம்முடைய ஆத்தும மீட்புக்காக. All his sufferings is for the sake of our soul. மட்டுமல்ல சுகத்துக்காக. Also for our healing. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By his stripes we are healed. ஆம், அவர் நம் நிமித்தமாக பாடுபட்டார். For our sakes he suffered. தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். He shed his own blood for our sakes. மனுஷனுடைய ஜீவன் அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that the life of a man is in his blood. ஆம், மனுஷனுடைய ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது. The life of a man is in his blood. அந்த பரிசுத்த இரத்தத்தை தான் ஆத்துமாவுக்கு ஜீவன் உண்டாகும்படியாக இயேசு விலைக்கிரயமாக மீட்பின் கிரயமாக கொடுத்தார். Jesus Christ as a price, as a ransom of redemption, gave his precious holy blood for the redemption. இயேசுனுடைய மரணம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் இவைகள் எல்லாம் மிகுந்த ஞானத்தாலும்
deva balathalum nirappappattathaga irukkirathu. The death of the Lord Jesus Christ and the blood he had shed upon the cross of Calvary is filled with the power of God and with the wisdom of God. Manishanai meettukollumbadiyaga aathuma meetpai avara kanikkumbadiyaga kristuvudaiya maranathin moolamaga deva gnanam velippaduthappattathu. To redeem man and to grant him the redemption of soul through the Lord Jesus Christ, the wisdom of God was revealed. Manishanai vanchithathana saathane avar cheyikkumbadiyaga avanai thorkadikkumbadiyaga yesu thammudaiya belathodu avanodu poradavillai. Jesus Christ did not struggle with Satan who had deceived man. Avar thammudaiya thamudu belavinathil siluvil arayappattavar. He was crucified in his weakness. தம்முடைய பலவீனத்தால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். Out of infirmity he was crucified. ஆம் தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மை ஒரு பலவீனனை போல தாழ்த்தி கொண்டாரே பலவீனப்படுத்திக் கொண்டாரே அவருடைய சித்தத்தை அவர் பலவீனப்படுத்தினாரே அதுதான் தேவ ஞானம். God of gods, the Almighty God humbled himself and also weakened his will. It is the wisdom of God. ஒரு சந்தர்ப்பத்திலே கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று வந்தார்கள். At one instance the Greeks came to see Jesus. ஆம் பிலிப்பு அதை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சொல்லும்படியாய் விரும்பினார். And Philip desired to tell that to the Lord Jesus. அங்கிரே அவரிடத்திலே சொன்னான். He told that to Andrews. அவர்கள் போய் இயேசுவிடத்திலே சொன்னார்கள். They went and said to Jesus. சில கிரேக்கர்கள் உம்மை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னார்கள். They said that some Greeks want to see you. இயேசு அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்? What was the answer of Jesus to them? இந்த கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள். These are the Greeks who will seek for wisdom. எப்பொழுதுமே ஞானத்தை தேடுகிறவர்கள். They always seek for wisdom. அவர்கள் இயேசுவை குறித்தும் அவர் பேசுகிற வார்த்தையின் ஞானத்தை குறித்தும் கேள்விப்பட்டபடியினாலே எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். Just because they heard about the words of Jesus and the wisdom of the words of Jesus, they desired to see him somehow. இயேசுவுக்கு கொடுத்த அவர்களுக்கு சொன்ன ஞானம் என்ன? What was the wisdom concerning Jesus Christ for them? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று இயேசு சொன்னார். Jesus said that verily verily I say unto you except a corn of wheat fall into the ground and die it abideth alone. தேவஞானம் மனுஷனுடைய ஜீவனை பரலோகத்தினமத்துமாக தேவ சித்தத்தை நிமித்தமாக இழந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறது. The wisdom of God says that for the sake of heaven and for the kingdom of God a man should leave his will. அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கும்படியாய் இழந்து போகும்படியாக நமக்கு ஆத்தும மீட்பை உண்டு பண்ணும்படியாக சிலுவையிலே மரித்தார் ரத்தத்தை சிந்தினார். That is why the Lord Jesus Christ in order to leave his soul in order to leave his will he shed his blood upon the cross of Calvary for the sake of man's redemption. அவர் சிலுவையிலே மரித்தபோது அநேகர் பரியாசம் பண்ணினார்கள். When he died at the cross many mocked. தேவனுடைய குமாரன் என்று சொன்னாயே. You said that you were a son of God. அப்படியானால் இறங்கி வா என்று பரியாசம் பண்ணினார்கள். And they mocked him at saying that if it is so then get down from the cross. அவருடைய சிலுவை மரணம் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் வெளிப்பட்ட ஞானம் அது மனுஷருக்கு பரியாசமாய் மாறிற்று. The wisdom that was revealed through his death at the cross it appeared as a mockery to men. அது அசட்டை பண்ணப்பட்டது. It was despised. அதனால்தான் பிரசங்க புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே படிக்கிறோம். That is why in Ecclesiastes chapter 9 we read 14 இருந்து 16 வரை நாம் வாசிக்கும் பொழுது when we read from 14 to 16 கொஞ்சம் பேர் இருந்த ஒரு சிறு பட்டணத்தை பற்றி நாம் படிக்கிறோம். We read of a little city in which there were few men. ஒரு பெரிய ராஜா விரோதமாக வந்து அதை சுற்றிலும் கொத்தளங்களை போட்டான் என்று நாம் படிக்கிறோம். Also we read that they came a great king against it and besieged it. அந்த கொஞ்ச மனுஷரை விடுதலையாக்கும்படியாக சிறு பட்டணத்திலே ஒரு ஏழையான ஞானி இருந்தான் என்று படிக்கிறோம். Also we read of a poor wise man who delivered them out of that great king. அந்த ஞானி அந்த ஏழை ஞானி தன்னுடைய ஞானத்தினால் அந்த பட்டணத்தில் இருக்கிற கொஞ்சம் மனுஷரை விடுதலையாக்கி விட்டார். That poor wise man he by his wisdom delivered the city with few people. ஆனால் அந்த பட்டணத்தாரோ அந்த ஞானியை அந்த ஏழை மனுஷனை நினைக்கவே இல்லை. But the inmates of the city ate no more and remembered that same poor man. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. That is why the wisdom of the poor was despised. ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு போனாலும்
Even though the wisdom of this poor man was despised, அவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும், even though his words were not hearkened, பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. That scripture portion says to us that wisdom is better than strength. ஆம், சிலுவிலே வெளிப்பட்டதான ஞானம் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கிறது. The wisdom that was revealed through the cross is better than all. அந்த சிறு பட்டணம் நாம் தான் பிரியமனர்களே. Beloved, we are that little city. அதில் இருக்கிற கொஞ்சம் குடிகள் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை காட்டுகிறது. The few men in the city indicates our spirit, soul and body. அதை சுற்றிலும் கொத்தளம் போட்ட பெரிய ராஜா பிசாசானவனை காட்டுகிறது. The great king who besieged and built great bulwarks is the devil. அந்த சிறு பட்டணத்தை விடுவிக்க முடியாக அந்த பட்டணத்துக்குள் வந்ததானே ஏழை மனுஷன், ஞானியான ஏழை மனுஷன், அவர்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. The poor wise man who came into the city in order to deliver the city is the Lord Jesus Christ, the wise man. தம்முடைய பலத்தினால் அல்ல, ஞானத்தினால் அந்த ஏழை ஞானி அந்த பட்டணத்தை விடுதலையாக்கி விட்டார். It is not by his strength but by his wisdom that poor wise man delivered the city. ஆனாலும் அந்த பட்டணத்தார் அந்த ஏழை ஞானியை மறந்தே விட்டார்கள். But still the inmates of the city did not remember the poor wise man. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை கொடுக்க முடியாத ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்திருந்தாலும், even though the Lord Jesus Christ has granted his life in order to grant such a great salvation, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் இந்த இரட்சிப்பு உறுதிப்படுத்த பண்ணப்பட்டிருந்தாலும், even though this salvation is confirmed with many signs of great wonders, இந்த இரட்சிப்பை பற்றி ஜனங்கள் கவலைப்படுகிறதில்லை. But people are not bothered about the salvation. இந்த இரட்சிப்பை கொடுத்ததான இயேசுவை குறித்து அவர்கள் சிந்திக்கிறதும் இல்லை. They don't think of the Lord Jesus Christ who is able to grant the salvation. அந்த ஏழை ஞானியினுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே வெளிப்படுத்தப்பட்டதான ஞானத்தை உலகம் அசட்டை பண்ணுகிறது. Just as the wisdom of the poor wise man was despised, in the same way the wisdom of the Lord Jesus Christ which was revealed in the cross is despised today. ஆத்தும மீட்பை அசட்டை பண்ணுகிறது. They are despising this redemption of the soul. இங்கே கூடியிருக்கிறதான அருமையானவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I am just asking a question of the all who are gathered here. இங்கு யாராகிலும் இந்த ஏழை ஞானி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் வெளிப்படுகிறதானே ஞானத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் இருக்கிறீர்களோ, is there anyone here who is despising the wisdom of the Lord Jesus Christ which is revealed through the cross of Calvary? இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஆத்தும மீட்பு இருக்கிறது என்கிறதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு இங்கே யாராகிலும் இருக்கிறீர்களோ, is there anyone who is unable to believe the Lord Jesus Christ who died upon the cross and who is revealing his wisdom through the death of his cross? நாங்கள் உங்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். Just for your sake we preach Jesus Christ who was crucified. சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். We preach Christ the crucified. ஆத்தும மீட்பு அருமையானது பிரியமானவர்களே. Beloved, the redemption of soul is precious. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் சிந்தப்பட்ட வெளியேறிய ரத்தத்தின் மூலமாக கிடைக்கிற ஆத்தும மீட்பு அருமையானது. The redemption of soul which is being gained just by the shedding of the blood of Jesus Christ at the cross of Calvary is precious. அது எப்படி பெற முடியும்? How can it be gained? வேதம் இப்படி சொல்லுகிறது. The scripture says so. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses us from all sin. ஒரு மனுஷன் சோப்பு ஃபேக்டரியில சோப்பு உண்டாக்குறாங்களே அந்த ஃபேக்டரியில வேலை செய்தாலும் அவன் வேலை செய்கிறதுனால அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கு தானா போயிடாது. A man, even though he works in a soap company which is manufacturing, just because he works there, the dirty of his body will not go. அவன் சோப்பு ஃபேக்டரியில வேலை செய்யறது உண்மைதான். It is true that he is working in a soap company. அப்படித்தான் தேவண்டி பிள்ளைகள் கூட கிறிஸ்தவர்களா பிறந்து கிறிஸ்தவ மார்க்கத்திலே வளர்கிறார்கள். அப்படி வளர்ந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகிறதான கழுவப்படுகிற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. Likewise, some are being born in a Christian family and also they are abroad according to their Christian religion. But just because of that, they are in this family, they cannot receive this remission. என்ன செய்ய வேண்டும்? What they must do?
சோப்பு ஃபேக்டரியில வேலை செய்தாலும் அந்த சோப்பை எடுத்து இவன் சரீரத்துல தேய்ச்சி குளிச்சா தான் நடக்க போகும். Even though he works in a soap factory, unless and until he takes the soap and cleanses him, only then the dirty of the body will leave him. அதனால்தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. That is why the scripture says so. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னதான வேத பகுதியிலே. In the scripture portion which is saying that the blood of Jesus Christ cleanses from all sin. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதிகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning of that? நாம் விசுவாசிகளானாலும் விசுவாசிகளின் குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகளானாலும் even though we are believers or else we might be children who are being born in the believers family. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிறதான கழுவப்படுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் in order to receive the cleansing that comes by the blood of Jesus Christ. பாவ அறிக்கை செய்ய வேண்டும். You must confess the sin. பாவ அறிக்கை செய்ய வேண்டும். Confession of sin must be made. எதையாகிலும் செய்துவிட்டு மூடி மறைத்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போய் கொண்டிருப்போமானால் நான் விசுவாசி தானே நான் ஊழியக்காரன் தானே என்று சொன்னால் அந்த இரத்தம் நமக்காக கிரியை செய்யாது நம்மை கழுவ முடியாது. If we are just ourselves and compromise with each and everything, committing anything and committing anything, and if we go such like that, even though we are a servant of God or the believer, the blood of Jesus Christ cannot cleanse. எந்த சிறிய பெரிய எந்த பாவமானாலும் சரி அதை நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் மனஸ்தாபத்தோடு நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். No matter whatever the sin is, whether it is great or small, we must confess it and with the tears we must forsake it. சிலருக்கு இந்த அறிக்கைன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். To some, confession is difficult. அறிக்கைன்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப கசப்பான காரியம். When they are said to confess, it becomes bitter for them. உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட குறைகள் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் நீங்க என்னதான் அறிக்கையிட்டாலும் இருதயத்தை திறந்து அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அது அனுபவத்தில் தான் அறிய முடியும். Whenever failures comes in your life, even though you confess it, unless and until you open your heart and confess to the person to whom to confess, only then you can have the victory. அந்த அறிக்கையின் மூலமாய் உண்டாகிற சமாதானத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும், ஓ இப்பொழுதுதான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. Only the peace which you enjoy after the confession, then you can know that now only my sin is being forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்போது when our sins are being forgiven, பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. The names are written in the book of life. ஒருவேளை அப்படி நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். Perhaps your names might be written in that book of life. அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் இந்த சிலுவையின் மரணத்தை சிலுவையில் அறையப்பட்டதான் ஆண்டவராக இயேசுவின் அன்புக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களானால் with that thought, if you commit things which is against the death of the Lord Jesus Christ on his cross, அது எப்படி எழுதப்பட்டதோ அதே போல கிறுக்கப்பட்டிருக்கும். In the way which it is written, in the way it will be ever stricken. Many here are the children of God. உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have the assurance that your names are in the book of life? ஆம், நிச்சயம் இருக்கிறதா? Do you have the assurance? நாங்க யூத் கேம்ப் நடத்தி கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்லி கொடுத்தார்கள். When we are conducting the youth camp, we were taught an incident. ஒரு 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 ஊழியக்காரர் அவர். He was a servant of God. அவருடைய குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தது. There was a little problem in his family. அவருடைய மனைவி புருஷனை அடித்து விட்டார். The wife beat the husband. அது இப்பெல்லாம் சாதாரண காரியம் தான். In these days these are normal. இன்றைக்கு கூட பேப்பர்ல படிச்சேன். ஃளைட்ட ஒரு இடத்துல இறக்கிட்டாங்க. ஏன்னா அந்த மனைவி புருஷனை ஃளைட்ல போட்டு அடிக்கறா. Even today I go to the newspaper, the flight was landed down because the wife in the flight she beat her husband. Flight போக முடியல அந்த நேரம் பார்த்து ஒரு இடம் வந்தது அந்த இடத்துல இறக்கிட்டாங்க. The flight cannot proceed, a place came, it was landed down. துக்கம் தாங்க முடியாம இந்த சகோதரி இந்த பாஸ்டர் கார் எடுத்து வேகமா அவர்கள் மேல் இருந்த வெறுப்பினால் போய்விட்டார். Unable to bear this sorrow, this pastor took his car and went far away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. போன வேகத்துல ஆக்சிடென்ட் ஆயிற்று. The speed he went, he met with an accident. ஆக்சிடென்ட் ஆனது தெரியுது.
he was able to see the accident. பெரியரண்டு ஊருவங்கள் அப்படியே அவரை தூக்கிக்கொண்டு மேல போயிட்டு. A great two images carried him and went up. நான் அதெல்லாம் விவரமா சொல்ல இல்ல, சுருக்கமாய் சொல்லுகிறேன். I precise. ஆண்டர் குன்பாக கொண்டு போய் நிறுத்தினது. That two images, it make them to stand before God. அதற்கு முன்னே நரகத்தில கொண்டே காட்டிட்டு. After that, he was shown the hell. இதுதான் உனக்குள்ள இடம் என்று சொல்லிட்டு. They said that this is your place. ஐயோ, நான் ஊழியக்காரன், எனக்கு இந்த இடம். Oh, I am a servant of God. What for me this place? நான் ஊழியம் செய்கிறேன். எப்படி எனக்கு இந்த நரகத்தை நீங்க நரகம் எனக்கு நரகம் என்று நீங்க எப்படி சொல்லலாம்? I am serving God. How can you say that hell is for me? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உனக்குள்ள இடம். At that time they said that this is the place for you. பிறகு அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். After that he was gathered unto God. அங்கதான் விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். At that place God says the matter. மகனே, உன்னுடைய பாவ மன்னிப்பு ஒரு நிபந்தனையின் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Sin, the son, the remission of your sin is given under a condition. மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. Matthew the gospel chapter 18 the last verse read. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அந்த மனைவி தவறு செய்தால், that wife committed wrong. ஆனாலும் நீ அந்த மனைவியை மன்னிக்காமல் போனது நிமித்தமாக ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையிலே வந்ததான பாவங்களை எல்லாம் பிதா உனக்கு மன்னித்திருந்தாரே, அந்த மன்னிப்பு அத்தனையும் ரத்தாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். Just because you didn't forget your wife, all the sins already which were forgiven by the Father is now cancelled. எப்பொழுது நாம் மற்றவர்களை மன்னிக்க தவறுகிறோமோ அப்பொழுது நாம் பெற்றதான பாவ மன்னிப்பை கர்த்தர் ரத்து செய்து விடுகிறார். At the time when we fail to forgive other sins, other people, at the very time the Lord cancels our remission. அதனால்தான் கர்த்தருக்குள் மறைந்ததான பாசிட்டிவ் அவர்கள் சொல்லுவார்கள், மன்னிப்பு என்று சொல்வது அது ஒரு ஆரம்ப பாடம். ஏ பி சின்னு படிக்கிறமே அது போல, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் ஆரம்பம். அது இல்லாமல் போயிட்டா பிறகு அதுக்கு மேல என்ன செய்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. That is why Pastor to you who had gone to be with the Lord used to say that this forgiveness is the beginning of the studies, and if it is not done, then anything which is being done after cannot be have any profit. நான் மறுபடியும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Again I'm asking a question. நீங்கள் இப்படிப்பட்ட நிலவரத்திலே மனப்பூர்வமாய் மன்னித்த நிலவரத்திலே இருக்கிறீர்களா? Are you found in such this state having forgiven? மற்றவர்கள் அறிந்து செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி, நான் அதை மன்னிக்க கடனாளியா இருக்கிறேன், அவர்கள் பேரில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் மன்னித்து ஒப்புரவாகியிருக்கிறேன் என்றதான நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have the assurance that I have forgiven others even though they have committed knowingly or unknowingly, but I have forgiven them wholeheartedly? அப்பொழுதுதான் உங்களுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். Only then your names will be found in that book of life. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவனாக காணப்படுகிற எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Any man whose name is not found being written in the book of life, he was cast into the lake of fire. இதை கேட்டுக்கொண்டிருக்கும்பொழுதே நீங்கள் தீர்மானத்தை எடுங்கள். As you hear this, you take a determination. இப்பொழுதே உங்களுடைய இருதயத்திலே யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னிக்கும்படியாக, யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ அவர்களோடு ஒப்புரவாகும்படியாக தீர்மானம் பண்ணுங்கள். Even now make a determination to reconcile with whom you have to reconcile and to forgive with whom you have to give your forgiveness. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. The blood of Jesus cleanses our sins. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Through his sin the remission of sin is kept for us. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குண்டாயிருக்கிறது. By his blood, through his blood, this remission of sin is kept in him for us. அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு விடுவோமானால், if we are cleansed by his blood, அவர் நம்மை மன்னித்து விடுவாரானால், if he forgives us, அதற்கு பிறகு நம்மை பாவிகளாய் அவர் பார்க்க மாட்டார். After that he will never see us as a sinner. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். By the blood of Jesus Christ we are made righteous. உங்களுடைய பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குமானால் நீங்கள்
நீதிமான்கள். If your names are written in the book of life, then you are righteous. தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பின் நாளுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். You can escape the terrible judgment of God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நடு சுவரை தகர்த்து தேவனோடு கிட்டிச்செல்லும்படியாக அது உதவி செய்கிறது. The blood of Jesus Christ has demolished the wall of partition and also enables us to get closer with God. எந்த பாவமானது மனுஷனுடைய வாழ்க்கையை தேவனை விட்டு பிரிக்கிறதோ அந்த பாவ சுவரை உடைக்க கரைக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. The power is in the blood of Jesus Christ, which is able to dissolve the sin which appears like a wall of partition. அதற்கு பிறகு நாம் தேவனை விட்டு தூரமாய் இருக்க மாட்டோம். After that we will never be found being far from God. நாம் சமீபமாய் கொண்டு வரப்பட்டு விடுவோம். We will be taken closer with God. நம்முடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டிருக்கும். Our life would have been changed. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல. Just as Enoch walked with God. நாம் தேவனோடு இந்த பூமியில் இருக்கும்பொழுதே நடக்க ஆரம்பிப்போம். We will start to walk with God while we are in this earth. தொடர்ந்து சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற நடக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். As we obey to the truth continuously, then we will receive the experience of walking with God. அவர் நம்மோடு பேசுவார். He will speak with us. நாம் பேசுகிறது அவர் கேட்பார். Also he will hearken to our speech. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். He will grant us answer to our prayers. நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பார். He will hearken to our prayers. அதனால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, that is why when you stand and pray, யார் பேரிலாயினும் உங்களுக்கு வருத்தம் இருக்குமானால், if you have grievance against anyone, எந்த குறை உண்டாயிருந்தாலும், whatever the crime is, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்கும்படியாக அவர்களுக்கு நீங்கள் மன்னித்து விடுங்கள். For the Father which is in heaven to forgive you, you forgive them. அநேக நேரங்களிலே ஜெபங்களுக்கு பதில் வராமல் போவதற்கு ஒரு காரணம் மற்றவர்கள் மேல் நமக்கு இருக்கிற வருத்தங்கள். One reason for our unanswerable prayers is the grievance of us against the other people. ஆம் நாம் நல்ல தேவ பக்தியா இருக்கலாம். We might be godly. எப்போ பைபிள் வாசிக்கறோம், எப்போ ஜெபம் பண்றோம், எப்போ கூட்டத்துக்கு வரலாம். We might be always praying, always reading the Bible and coming to the meetings. ஆனா ஜீவிதல ஒரு நன்மை உண்டாகறதே இல்ல. But there is no benefit in the life. சிலரனால் சோர்ந்து போய் விடுகிறார்கள். Just because of this many faint. கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போய் விடுகிறார்கள். When difficulties come they faint. ஏன் ஜெபங்களுக்கு பதில் வருகிறது இல்லை? Why prayers doesn't bring the answer? மற்றவர்கள் மேல் உங்களுக்கு இருக்கிற வருத்தத்தின் நிமித்தமாக பிதா உங்களை மன்னித்தது போல அவர்களை மன்னியாமல் இருப்பதுதான் ஜெபங்களுக்கு தடை. Just because of your grievance against other people and just because you have not forgiven just as the Father has forgiven you, this is the hindrance of your prayer. ஜெபங்களுக்கு பதில் வருவதற்கு தடை அதுதான். That is the obstacle for the prayer. ஆனபடினால் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் நம்மை ஒப்புரவாக்குகிறார். That is why by the shedding of his blood upon the cross he reconciles us. நாம் தேவனோடு சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். We receive peace with God. சிலுவிலே சிந்தின இரத்தத்தை விசுவாசிப்போமானால் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, நானும் அவருடைய நாமத்தின் மூலமா ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன், சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன் என்று நாம் விசுவாசிப்போமானால் சமாதானத்தை பெற்றுக் கொள்வோம். When we believe the blood of Jesus Christ which is shed upon the cross, then we will also say that I am obliged to forgive other people and also we receive peace. பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட ஜனங்கள், the people who had received the remission of sin, நாம் பழைய வழியில் நடக்க மாட்டோம். We will never walk in our old paths. இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டபடியினாலே அவர் நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். Just because the veil of the flesh of the Lord Jesus Christ was torn upon the cross of Calvary, Jesus Christ has made a new and a living way for us. அவர் எங்க இருக்கிறாரோ அதே இடத்துக்கு போகிறதான வழியை அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். By the death of his cross, Jesus Christ has made a way for us to go in the very place where he is. அது கிருபாசன தண்டிலே கொண்டு போகிற வழி. It is the way that makes us to go towards the throne of grace. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போகிற வழி. It is the way which will make us to go to the most holy place. பழைய ஏற்பாட்டிலே அதற்கான வழி திறக்கப்படவில்லை. In the Old Testament the way for that was not opened. தேவனோடு அந்த அளவு கிட்டிச்செல்லத்தக்கதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் வழி திறக்கப்படவில்லை. In the Old Testament the way was not open for us to be with the Lord. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக
anda pudidum jeevanamana vadi therakkapattirukkirathu. But in this New Testament era, in order to be gathered with the Lord, this new and the living way is open. Endha velilayum nam kiruvasanathadile seralam. At any time we can go and be gathered in the throne of grace. Aam adarkku munne varshathile ore oru naal mattum dhaan maga pradhan anda pradhan aasariyulle pravesikka mudiyum. Before that, once in a year, the chief priest will enter into that most holy place. Ippozhudho naam thairiyamai anda paadhile thairiyamai anda vadikkul pravesikkalam. But now we can come boldly under the throne of grace into that way. Yesu kristunde ratham anda thairiyathai namakku kodukkirathu. The blood of Jesus Christ gives us that courage. Aa manasaatchiyil irukkiradhaane kuttathai kutta unarvai neeki suttigarikkirathu yesuvude ratham. It removes the conscience which is pricking on us by the blood of Jesus Christ. தைரியத்தை கொடுக்கிறது. It gives us the boldness. என்றால் அந்த இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களானபடியால் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறோம். Because that blood gives us the boldness, we become righteous, and the righteous is like a lion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எந்த சத்துருவையும் பிசாசின் வல்லமையை நாம் ஜெயிக்கலாம். By the blood of Jesus Christ we can overcome any adversary, any devil. சிலுவையிலே அறையப்பட்டதான கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். We preach of Christ the crucified. சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தை குறித்து நாங்கள் சொல்லுகிறோம். We say of the blood of Jesus Christ that was shed on the cross. ஆம் சிலுவையிலே அறையப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சாட்சியின் வசனத்தினாலே அந்த பிசாசை ஜெயிக்க முடியும். By the blood of Jesus Christ upon the cross and by the word of testimony we can overcome the devil. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்காவின் இரத்தத்தை குறித்து நாம் படிக்கிறோம். In the Old Testament we read of the blood of the Paschal lamb. எந்த வீட்டின் நிலைக்கால்களிலே மேல் சட்டத்திலே பஸ்காவின் இரத்தம் பூசப்பட்டதை கண்டானோ அந்த சங்காரதன் கண்டபொழுது கடந்து போய்விட்டான். When the slayer found the blood that was smeared upon the lintel and the post of each and every house, he passed away. நம்முடைய மெய்யான பஸ்கா இயேசு கிறிஸ்து. Jesus Christ is our true Passover. அவருடைய இரத்தம் மெய்யான பஸ்காவின் இரத்தமாக இருக்கிறது. His blood is the blood of the true Passover. அந்த இரத்தத்தை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நாம் அறிக்கை பண்ணுவோமானால், if we believe that blood in our heart and confess through our mouth, எல்லா தீமையான வல்லமைகளும் கடந்து போய்விட நம்மை தொடாதே. All the evil powers will pass away, it will never touch us. இயேசுவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும். The blood of God will preserve you. உங்களை வழி பிரயாணங்களிலிருந்து பாதுகாக்கும். It will preserve in your journeys, in your way. உங்களை வீடுகளிலிருந்து பாதுகாக்கும். It will preserve your houses. பில்லி சூனிய வல்லமைகள் ஒன்றும் தொடாதபடி இரத்தம் பாதுகாக்கும். The blood will preserve you, neither any idolatry or witchcraft will touch you. நாங்கள் கிறிஸ்துவாங்கள் சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். We preach of Christ who is crucified. அருமையானவர்களே, இங்கே கூடி அநேகரும் கர்த்தர் பிள்ளைகள் ஆனபடியினால், just because many who are here are the children of God, இந்த பலியை குறித்து இரண்டு ஒரு வார்த்தைகள் கூட நான் சொல்லுகிறேன். I just want to two or three words about this offering. பலியாக்கப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, Jesus Christ who was the sacrifice, உலகத்தின் பாவ பாரத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். He revealed as a lamb who will take away the sins of the world. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த மீட்பை நமக்கு கொடுத்தார். By the death of his cross he gave us this redemption. இந்த இரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் நின்றுவிட அவர் விரும்பவில்லை. He doesn't decide that we must be stopped with this experience of salvation. அவருடைய சிலுவை மரணமானது வெறும் இரட்சிப்பை கொடுக்கிறதற்கு மட்டுமல்ல, his death of cross is not only granting us the salvation. எபிரேயர் 10:10 நாம் வாசிக்கிறோம். In Hebrews 10:10 when we read, அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். By his will we are sanctified. அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Just because he was offered once for all, by his will we are sanctified. இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். The same people must be sanctified. ஏன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? Why they must be made holy? சுவிசேஷம் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. Because the gospel had granted us the hope. சத்தியத்தினால் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. Through gospel we acquire hope. அது என்ன நம்பிக்கை? What is that hope? இயேசு எப்படி மகிமை அடைந்தாரோ அதே போல நாம் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. Just as Jesus was glorified, so we will also be glorified. That is the hope. 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, In 1 John chapter 1 verses 2 and 3 when we read, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Now are we the children of God? இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. But we know what when we shall be. ஆகிலும் அவர் வெளிப்படுகிற வேளையிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், But we know that when he shall appear we shall be like him. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிக்க போகிறபடியினால், We shall see him as he is. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல
தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். And every man that had this hope in him purified himself even as he is pure. ஆம், அந்த பலியின் நோக்கம் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான். The purpose of that way is that we must be sanctified. எபிரேயர் 10:14 நான் வாசிக்கும் பொழுது In Hebrews 10:14 பரிசுத்தமாக்கப்படுதலோடு நின்று விடாமல் Not only being stopped with the sanctification. அந்த ஒரே பலியினாலே அவர் நம்மை பூரணமாக்கி இருக்கிறார். By that one sacrifice he had made us perfect. பூரணமாகுதல்னு அர்த்தம் என்ன? What is the meaning of being made perfect? ஆம், சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு 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 அப்படியே கிறிஸ்துவின் சாயலாய் மாறிக்கொண்டே இருப்பதுதான். Being sanctified and keeping on being sanctified and gradually acquiring the image of God. தண்ணி எடுத்துக்கிட்டு சக்கரையை போட்டு கரைத்தால் When we take the sugar and dissolve in the water அந்த சக்கரை கரைஞ்சிக்கிட்டே இருக்காதே. That sugar will not keep on dissolving. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் கரையும். It will dissolve only to some extent. அதற்கு பிறகு கரது அந்த சக்கரை வந்து கீழே சக்கரையே தான் நின்றுட்டு இருக்கும், கரையாது. After that sugar will not dissolve, it will be like a recipe. அதற்கு ஒரு saturated point இருக்கு, அந்த point வரல கரையும். It has a saturated point. With that point, it will dissolve. கரை தீர் அந்த தீர் அந்த 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 கரைக்கிறதான ஒரு திறன் இருக்கிற அது வரையில் தான் அது கரையும். It has the ability to be dissolved. Only to that it will dissolve. After that it will not dissolve. That is called the perfection. நாம் சுத்திகரித்து சுத்திகரித்து பரிசுத்தமாகி பரிசுத்தமாகி வரும்பொழுது When we keep ourselves being sanctified and sanctified அது நம்மை பூரணத்துக்கு கொண்டு போகிறது. It takes us to perfection. ஆம், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். We preach Christ the crucified. அவர் மூலமாய் இரட்சிப்பு உண்டாகிறது. Through him salvation comes. அவர் மூலமாய் பரிசுத்தமாக்கப்படுதல் உண்டாகிறது. Through him sanctification comes. அவர் மூலமாக பூரணம் உண்டாகிறது. By him perfection is made. ஆம், இயேசுவை போல நம்மை மாற்றுபடியாக அவர் அந்த நோக்கத்தோடு சிலுவிலே மரித்தார். Jesus Christ died on the cross with the purpose that we must be made like him. எல்லார் கண்களையும் மூடுவோமாக. Shall we all close our eyes? கொஞ்ச நேரம் முழங்கால்களில் இருப்போமாக. For a little time we let us be on our knees. கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நேரம் இதுதான். This is the time of the Lord to bless us. ஆம், கர்த்தரை தொடுகிற நேரம் இதுதான். This is the time of the Lord to touch us. உங்களுடைய ஜீவிதத்திலே ஏதோ ஆகில குறைவுகள் இருக்குமானால் If there is any shortcoming in your life மனஸ்தாபத்தோடு கர்த்தரிலே வாருங்கள். With penitence come unto the Lord. இன்றைக்கு உங்களுடைய பெயர் ஜீவபோஸ்தகத்தில் உண்டு என்கிற நிச்சயத்தோடு இங்கிருந்து போங்கள். You return with the assurance that you have your name in the book of life. குறைவுகளை மன்னிக்க முடியா இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தோடு நம்மத்திலே வந்திருக்கிறார். Jesus Christ has come in our midst with his own blood to forgive our sins. யாருடைய இருதயம் திறக்கப்படுகிறதோ All the hearts that are being opened. யார் அறிக்கையிட்டு சுத்திகரிக்க விரும்புகிறார்களோ All those who want to confess and sanctify. அவர்கள் மேல் தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் தெளிக்கும்படியாய் வந்திருக்கிறார். He has come to sprinkle his own blood upon them. ஆம், உங்களை நீதிமான்களாக மாற்றும்படியாக. For you to be made righteous. தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேரும்படியாக. For you to be made closer with God. அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக. For you to grant peace through his blood. எந்த வேளையிலேயும் அந்த கிருபாசன தண்டிலே போய் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக் In order to go unto the throne of grace at any time and to receive the help in time of need. பரிசுத்தமாக்கி விடும்படியாக பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படியாக In order to be sanctified. நம்மை பூரணத்துக்கு கொண்டு போகும்படியாக In order to take us to perfection. அவர் பெரிய நோக்கத்தோடு கிறிஸ்து நாமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். With a great purpose Christ is moving in our midst. நீங்கள் விசுவாசித்தால் If you believe. இப்பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். Now you will see the glory of God. ஆவியார் நம்மத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். The spirit of God is moving in our midst. எங்கே கழுவப்படுகிறோமோ Where there is where we are நீங்கள் பெரிய பாடலுக்காக காத்திருக்க வேண்டாம் பாட்டுக்காக காத்திருக்க வேண்டாம் Don't wait for a song. அந்த இரத்தத்தை விசுவாசித்து நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களானால் When you believe upon the blood and offer yourself அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும் Anointing will descend upon you. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும் The power of God will descend upon அந்த you. அந்த இரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் By the blood you will have the deliverance. பரிசுத்த வல்லமையினால் விடுதலை உண்டாகும் By the power of the Holy Spirit you will have the deliverance. சுகம் உண்டாகும் Healing will come to you. கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும் Your bands will be loosed. சாத்தான் உங்களை கண்டு ஓடிப்போவான் Satan will flee away from குடும்பங்களுக்கான பிசாசின் போராட்டங்கள் விலகி ஓடி போய்விட all the problems in your family will be removed and flee away விடுதலை பெற்றுக் கொள்வீர்களாக receive the deliverance விடுதலை பெற்றுக் கொள்வீர்களாக receive the deliverance கொஞ்ச நேரம் வாயை திறந்து சத்தமாய் அன்னிய பாஷை பேசுங்க for a little time open your mouth and speak in tongues ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு where the spirit of the lord is there is liberty araba karaba la katudama namau shirive gadeve gadeve katuda shirive gadeve 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 katidora va karaba shirive gadeve gadeve katidama la katu
Hallelujah, 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 hallelujah. Paviyai, paalulani nilalainde ennai. Paviyai. சிலுவையில் அறியப்பட்டதான கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பலன் இருக்கிறது. Our life is a spark between birth and death.
நம்முடைய ஜீவியமானது மரணத்தினால் பிறப்பும் மரணமும் இரண்டும் உடையதாக இருக்கிறது. The days of life shall soon pass away. வாழ்க்கையின் நாட்கள் சீக்கிரம் முடிந்து போகும். Before the end of our days, our sins should be forgiven. நம்முடைய நாட்கள் முடிவடைவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். Therefore, came to come to Jesus. எனவே இயேசுவினிடத்தில் வாருங்கள். He is a compassionate God. அவர் மனதுருக்கமுள்ளதான தேவன். If you confess and forsake your sins, Jesus will save you. நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் அவர் உங்களை ரட்சிப்பார். Jesus crucified on a cross for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். Our crucified Christ, his precious blood will wash away all our sins. சிலுவையில் அறையப்பட்டதான நம்முடைய கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவ வல்லமையுள்ளதாக இருக்கிறது. The blood of Jesus is holy. The blood of Jesus is powerful. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது, அது வல்லமையுள்ளது. The power in the blood deliver us from all our sins and all the powers of the sins. அந்த ரத்தத்தில் இருக்கிறதான வல்லமை நாம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்முடைய பாவங்கள் இருக்கிறதான அந்த வல்லமையும் நீக்கி போடுகிறது. From the crucified Christ, from the cross, there comes the power of overcoming life. சிலுவையில் அறையப்பட்டதான அந்த கிறிஸ்து இருக்கிற சிலுவையிலிருந்து ஜீவன் வருகிறது. There is victory through Jesus, the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஜெயம் உண்டு. Not only forgiving our sins, he gives victory over all our sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் அவர் நமக்கு ஜெயம் தருகிறார். He will sanctify us. அவர் நம்மை சுத்திகரிப்பார். He will make us like him. அவர் தம்மை போல நம்மை மாற்றுவார். Oh, the power of blood of Jesus Christ is in our midst. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் இருக்கிறதான வல்லமை நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. Oh, let us ask for forgiveness. நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் மன்னிப்பை கேட்போம். Let us ask for overcoming life. நாம் ஜெய ஜீவியத்திற்காய் கர்த்தரிடத்திலே கேட்போம். Ask for deliverance from all our slaveness of sin in our life. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் கேட்போம். Oh Lord, forgive my sins. கர்த்தாவே என்னுடைய பாவங்களை மன்னியும். Oh Lord, deliver me from all the powers of sin in our life. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான எல்லா பாவத்தின் வல்லமைகளிலிருந்தும் எனக்கு விடுதலையை தாரும். Oh Jesus, sanctify me thoroughly. இயேசுவே, என்னை முற்றிலுமாய் சுத்திகரியும். Oh Jesus, give me an overcoming life. இயேசுவே, எனக்கு ஜெய ஜீவியத்தை தாரும். Oh Jesus, make me like you. இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் வல்ல ரத்தம். ஹல்லேலூயா. Jesus Christ crucified on the cross, not only to forgive our sins, but to
heal all our sicknesses. ആം നമ്മുടെ യേശുവാനവർ സിലുവയിലെ അറിയപ്പെട്ടത് നമ്മുടെ പാപങ്ങളെ മന്നിപ്പതർക്ക് മാത്രം അല്ല നമ്മുടെ വ്യാധികളെ സുഖമാക്കുവതർക്കും കൂടെ. Whatever may be your sickness tonight, Jesus is well able to heal you. ഇന്ന് രാത്രിയിലെ ഉന്നുടെ വ്യാധി എന്നവായിരുന്നാലും ഉന്നുടെ വ്യാധിയെ സുഖമാക്ക യേശു മികവും വല്ലവരായിരിക്കുന്നു. If you want to be healed, you should do important three things. നീ സുഖമാക്ക വേണ്ടമെന്നാൽ മുഖ്യമായി മൂന്ന് കാര്യങ്ങളെ ചെയ്യ വേണ്ടും. നമ്പർ 1, receive forgiveness from Jesus Christ. മുതലാവതായി യേശുക്രിസ്തുവിനടുത്തുള്ള മന്നിപ്പ് പെറ്റുകൊൾവായാക. Never hide your sickness. ഉന്നുടെ പാപത്തെ never hide your sins. ഉന്നുടെ പാപത്തെ നീ മറിക്ക വേണ്ട. Confess it. അവികളെ അറിക്കൈ ചെയ്യുവായാക. Forsake it. അവികളെ വിട്ടുവിട്. The blood of Jesus shall wash away all your sins. യേശുവിന്റെ രക്തമാണത് ഉൻ എല്ലാ പാപങ്ങളെയും കഴുകിവിടും. After receiving the forgiveness, give forgiveness to others. നീ മന്നിപ്പ് പെറ്റുകൊണ്ട പിറകു മറ്റവരെയും നീ മന്നിപ്പായാക. You forgive others. നീ മറ്റവരെയും മന്നിപ്പായാക. Forgive all those offended you. ഉന്നെ വേദനപ്പെടുത്തുന്ന എല്ലാവരെയും നീ മന്നിപ്പായാക. Forgive unconditionally. നിബന്ധനയില്ലാമൽ മന്നിപ്പായാക. Forgive your husband. ഉന്നുടെ കണവ നീ മന്നിപ്പായാക. Forgive your wife. ഉന്നുടെ മനവിയെ മന്നിപ്പായാക. Forgive your parents. ഉന്നുടെ പെറ്ററെ മന്നിപ്പായാക. Forgive your friends. ഉന്നുടെ നൻബരുകളെ മന്നിപ്പായാക. Forgive your co-believers. ഉന്നുടെ സഹവിശ്വാസികളെ മന്നിപ്പായാക. Forgive your co-workers. ഉന്നുടെ സഹ ഊഴിയർകളെ മന്നിപ്പായാക. Forgive all. യാവരെയും മന്നിപ്പായാക. Oh, if you forgive all, Jesus will also forgive all your sins and he will heal you. നീ എല്ലാവരെയും മന്നിത്താൽ യേശുവും ഉൻ എല്ലാ പാപങ്ങളെയും മന്നിത്ത് ഉന്നെ സുഖമാക്കുവാൻ. Thirdly, claim healing through the blood of Jesus Christ. മൂന്നാമതായി യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിനാലെ സുഖത്തെ ഉരിമയി പാറട്ടുവായാക. You shall receive deliverance. നീ വിടുതലെ പെറ്റുകൊൾവാ. You shall receive victory. നീ ജയത്തെ പെറ്റുകൊൾവാ. Victory over all sins. എല്ലാ പാപങ്ങളിലിരുന്നും ജയം. Victory over all illness. എല്ലാ വ്യാധികളിലിരുന്നും ജയം. Victory over all witchcraft, power of witchcraft. Ella billi sunithin vallamayilirundu unakku jayam. Victory over all kinds of evil powers. Ella vagiyana thiya vallamayilirundum jayam. Oh, let us shout blood of Jesus. Yesuvin rattham endra naam mulangumaaga. Oh, open our mouth and shout blood of Jesus. Ungal vaayai therandu Yesuvin rattham endra mulangumeergalaga. Oh, blood of Jesus. Yesuvin rattham. Blood of Jesus. Yesuvin rattham. Blood of Jesus. Yesuvin rattham. When you shout blood of Jesus, the power in the blood will heal you. Deliver you. Yesuvin rattham endra ningal mulangumbodhu Yesuvin rattham ungalai vidudhaliyaakkum, ungalai sugamaakkum. Blood of Jesus. Blood of Jesus. Shout, oh, without any shame, shout blood of Jesus. വെട്കപ്പെടാമല്‍ യേശുവിന്റെ രക്തം, യേശുവിന്റെ രക്തം എന്ന സ്തുതമായി മുഴങ്ങുവായാക. Jesus is in our midst. യേശു നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുന്നു. Crucified Christ is in our midst. ശിലുവയിൽ അറിയപ്പെട്ട ക്രിസ്തു നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുന്നു. The power of cross is in our midst. The power of cross. ശിലുവയിൽ വല്ലമയും നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുന്നു. The power of blood is in our midst. രക്തത്തിന്റെ വല്ലമയും നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുന്നു. The Holy Spirit is in our midst. പരിശുദ്ധ ആവിയും വല്ലമയും നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുന്നു. The power of Jesus Christ is in our midst. യേശുവിന്റെ ജയത്തിന്റെ വല്ലമയും നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുന്നു. ശോബാല ബാലകാര ബാലാതികാര ബാഖാതിന അഫ്ശില മനാദിയാല. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ. Hallelujah.
Hallelujah. The Satan has been defeated in Calvary. Yesu siluvayile Satane thorkadita. Oh, the Satan has been defeated on the cross. The Satan has been defeated on the cross. Yesu siluvayile Satane muriyadita, Satan thorkapattu pona. Oh, the power of cross is relevant. Now in this 21st century also. And the siluvayin vallamaiyanadu indha 21st noochaandilum velippattu kondirukkirathu. Oh, we preach Christ crucified. Siluvayil ariyappatta Yesuvai naangal prasangikkirum. We preach Christ crucified. Siluvayil ariyappatta Kristuvai naangal prasangikkirum. The crucified Christ is delivering men from their sins and sickness today. യേശുവാനവർ മനുഷ്യനെ പാപത്തിൽ നിന്നും വ്യാധിയിൽ നിന്നും സുഖമാക്കുകരാർ എന്ന് ഞങ്ങൾ പ്രസംഗിക്കുന്നു. He is delivering. He is doing the ministry of deliverance today. ഇന്ത്യക്കും കൂടെ അവർ അത് വിടുതലയാക്കും ഊഴിയത്തെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. Hallelujah. Believe. വിശ്വാസികൾ വിശ്വാസികൾ. Jesus will deliver you. യേശുവുകളെ വിടുതലയാക്കുക. Jesus will give you victory. യേശുവുകൾക്ക് ജയം തരുവ. Jesus will give you victory over sin, sickness and all the powers of Satan. യേശുവുകൾക്ക് പാപത്തിൽ നിന്നും വ്യാധിയിൽ നിന്നും സാത്താനിന്റെ എല്ലാ വല്ലമയിൽ നിന്നും ജയം തരുവ. Tonight go with victory. ഇന്നു രാത്രിയിലെ വിജയത്തെ പിടിച്ചുകൊള്ളുക. Tonight return with victory. ജയത്തോടെ കൂടെ തിരിഞ്ഞു പോവുക. Tonight return with healing. സുഖത്തോടെ തിരുമ്പി പോങ്ങൾ. But do not return with the forgiven of sins. പാപം മന്നിക്കപ്പെട്ടപടിയേ നിങ്ങൾ തിരുമ്പി പോങ്ങൾ. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Amen. നാമം ജയിക്കും. നാമം ജയിക്കും. Amen. നാമം ജയിക്കും. സാത്താനേ. Hallelujah. Hallelujah. For all the precious words we heard
about crucified cross, let us praise God. Silvai patrige kete dana nam yella vilayre petta vaathigal kai nam kathare stotri po. Praise the Lord, 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 praise the Lord. The power from the cross proceeds us still now for that let us praise God. Silvai lirnde innum vallamai purappattu vandukondirukkirathu adarkai kathare stotri po. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. The crucified Christ saved many tonight. Has healed many tonight. Delivered many tonight. For that, let us praise God. Silvai lare patta Christ in the raathirile anegre rachithirukkirar, viduthalaiyaakkirukkirar, meetirukkirar. Adarkai stotri po. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. His blood is able to sanctify us and make us and lead us to perfection. For that, let us praise God. Avarudaiya rathamaanathu nammai suthigarithu pooranathin paadhaikku nammai kondu poga vallamayulla iradha irukkirapadiyal avare stotri po. Praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Our crucified Christ will appear very soon as a bridegroom for this perfected church. For that, let us praise God. In the silver ariyapatta Christu adi seekirathile manavalanaga sabaikkaga velippada pogirar adarkai stotripo. Hallelujah, 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 hallelujah. Preparing for us for his return, let us praise God. அவருடைய அதிசீக்கிரமான வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Let us pray. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்ததான நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் ராத்திரி வேளைக்காக துதிக்கிறோம். இந்த கிருபையின் கடைசி நாட்களிலே இந்த தேசத்தை நேசித்து இந்த முதலாவது நாள் கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்த மகாபெரிய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் வல்லமை நிறைந்தவனாய், மகத்துவத்தில் பிரதானமானவராய் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி ஆண்டவரே இந்த கூட்டத்தை பொறுப்பேற்ற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவன், இந்த மாத்தாண்டும் தேசத்தை நேசித்து ஆண்டவரே உம்முடைய மகத்தான ஊழியத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த தேசத்தில் ஒரு கன்வென்ஷனை தந்து ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை உம்முடைய அன்பினாலே இழுத்து கொண்டு இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த மகாபெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுடைய கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் ஆவிக்குள்ளாகவும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி எங்கள் பாடல் ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி கத்தாவே உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்தினபடி நான் துதிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம். கிருபையுள்ள வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும்படியாக நீர் உம்முடைய தாசர்களை உம்முடைய கரங்கள் எடுத்து பாவித்தபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல, எல்லாம் உடைய கிருபை, எல்லாம் உடைய ஈவு, எல்லாம் உடைய தயவு ஆண்டவரே. சிலுவையில் மரணத்தை குறித்து, சிலுவையில் அறையப்பட்டதான இயேசுவை குறித்து நீர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்டதான இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கும்படியாக நீர் உடைய தாசர்கள் உடைய கரங்கள் எடுத்து பாவித்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் மரணத்தின் மேன்மை இன்னதென்றும், மரணம் இன்னதென்றும், பாவம் இன்னதென்றும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் உம்முடைய வெளியேறப்பட்டதான உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும்படியாக அனுதினமும் பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகத்திலே சிக்கிக் கொண்டிருந்ததான மனுஷர்களை, பணிதினமும் பாவத்தின் அடிமையில் இருக்கிறதான மனுஷனை விடுதலையாக்கும்படியாக தேவரீர் நீர் உண்மையே அடிமையாக ஒப்பு கொடுத்து அடிமையின் விலையை பெற்றுக் கொண்டு கத்தாவே இந்த நாட்களிலே அடிமையின் நிலவரத்தில் இருந்ததான மனுஷரை மீட்கும்படியாக சிலுவையிலே நீர் மரித்தீர். அந்த சிலுவையின் மரணம் எங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. ஜீவகாலமெல்லாம் மரணத்தின் பயத்தினாலே அடிமைப்பட்டதான மனிதனை உம்முடைய மரணத்தினாலே மீட்கும்படியாக சிலுவையின் மரணத்தின் ஞானத்தை நீ வெளிப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம். சிலுவையின் மரணத்தினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நீர் திறந்தீர். சிலுவையில் சிந்தினதான இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ஒரு மீட்பை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆத்தும மீட்பு அருமையானது என்று கண்டதான தேவன் சிலுவையின் மரணத்தினாலே மரணத்தின் பயத்திலிருந்ததான மனிதனை மீட்டெடுத்து அவனை ரட்சித்து அவனை கத்தாவே உம்முடைய வெளியேறப்பட்டதான இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தபடியினார் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தம் மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறது. உம்முடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு ஜெயம் கொடுக்கிறது. உம்முடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை நீக்கி அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. உம்முடைய ரத்தம் மனிதனை பூரணனாக மாற்றுகிறது என்று கத்தாவே சிலுவையை பற்றினதான உபதேசத்தின் மூலமாக நீர் சிலுவையிலிருந்து உண்டானதான ஞானத்தை வெளிப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம். கேட்ட யாவரும் இந்த ஞானமுள்ள வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை அருள்முடியாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீருடைய வெளியேறப்பட்ட நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படும்.